theme of this message is foresight and insight. இந்த தூதினுடைய அந்த முக்கியமான சாராம்சம் என்னவென்றால் தொலைநோக்கு பார்வை அதே நேரத்திலே உள்நோக்கு பார்வை. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We'll turn once again to the two pieces of scripture we've been reading in the past two days, namely Proverbs 29:18 and 30:12. நீதிமொழிகள் 29 அதிகாரம் 18 வசனம், நீதிமொழிகள் 30 அதிகாரம் 12 வசனம் ஆகிய இரு வசனங்களையும் கடந்த இரு நாட்களாக நான் வாசித்தது போல இன்றும் கூட நான் வாசிப்போமாக. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். தாங்கள் அழுக்கிற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற வேறொரு சந்ததியாரும் உண்டு. Where there is no vision, the people perish, but he that keep the law, happy is he. There is a generation that are pure in their own eyes, and yet it is not washed from their filthiness. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். As I have told you before, the theme under which we are studying the word of God is foresight and insight. நான் ஏற்கனவே உங்களிடத்தில் சொல்லிய வண்ணமாக நாம் பேசுகின்றதான இந்த இந்த காரியத்தினுடைய தலைப்பு செய்தியினுடைய தலைப்பானது அது தொலைநோக்கு உள்நோக்கு என்பதாகும். The first verse that we read, where there is no vision, where there is no ability to see ahead, to see far ahead, people will perish, speaks of foresight. தரிசனம் இல்லாத இடத்திலே தொலைநோக்கு இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். Second verse says, if we are not able to look within ourselves, although we might be filthy, we will seem pure to ourselves. நாம் உள்நோக்கு உடையவர்களாக இல்லாமல் இருந்தால், நாம் அசுத்தம் உள்ளவர்களாக இருந்தாலும் கூட நாம் சுத்தம் உள்ளவர்களாகவே நாம் எண்ணிக்கொள்வோம். Today we are going to go a little deeper into these two things. இந்த இரண்டு காரியங்களை குறித்தும் இன்னும் சற்று ஆழமாக இன்றைக்கு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். As I told you in the first day, our life is a journey. நான் முதல் நாளிலே சொல்லிய வண்ணமாக நம்முடைய வாழ்க்கையானது ஒரு பிரயாணமாகும். Whether we are eating or sitting or sleeping or traveling or talking or thinking, we are traveling all the time through time. நாம் உட்கார்ந்திருக்கிறோமோ, எழுந்திருக்கிறோமோ, நடக்கிறோமோ, அல்லது தூங்குகிறோமோ, அல்லது உணவை உண்கின்றோமோ, இவைகள் எல்லாமே நம்முடைய பிரயாணத்தை நாம் தொடர்ச்சியாக செய்வதுதான். And to reach the destination which we are meant to reach, we need foresight and insight. நாம் சென்றடைய வேண்டியதான லக்கை சென்றடைய வேண்டும் என்றால் நமக்கு தொலைநோக்கும் தேவை, உள்நோக்கும் தேவை. Now these two are interconnected. இவைகள் இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்பு உடையவை. If you need good foresight, if you need good eyesight to see ahead of you, before that you need good insight to see into you. உங்களுக்கு தொலைவில் இருப்பதான அந்த காரியங்களை காணும்படியாக நல்ல பார்வை இருக்க வேண்டும் என்றால், முதலாவது உங்களுக்குள் நடைபெறுகின்றதான அந்த உள்நோக்கை காணக்கூடியதான ஒரு கண்கள் இருக்க வேண்டும். In other words, a person who does not have the ability to look within himself and to know what is within will lack the ability to see without or ahead. இன்னொரு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால், தனக்குள்ளாக நடக்கிறதான அந்த காரியங்களை அறிகிறதான ஒரு மனிதனுக்கு இல்லாவிட்டால் தொலைநோக்கிலே என்ன நடைபெறுகிறது என்று அவனால் அறிந்து கொள்ள முடியாது. There, when we speak of sight, when we speak of foresight and insight, we do not refer to these literal eyes. தொலைநோக்கு உள்நோக்கு என்று சொல்லும் பொழுது இது எழுத்தின்படியான அந்த அந்த பார்வையை நாங்கள் குறிப்பிடுகிறதில்லை. It is a perception of the mind, an ability to see with the mind. மனதின் மூலமாக காணுகின்றதான ஒரு தன்மை. So if with our mind we must see clearly what lies ahead of us, நம்முடைய மனதின் மூலமாக நமக்கு முன்பாக தொலைவில் என்ன இருக்கிறது என்பதை காணக்கூடிய திறமை இருக்க வேண்டும். Before that, if we need such a ability, அதற்கு தேவையான அந்த திறமை இருக்க வேண்டும் என்றால், before that we need the ability to see with the mind within ourselves, அதற்கு முன்பாக நம்முடைய மனதிற்குள்ளாக நமக்குள்ளே என்ன இருக்கிறது என்பதை காணக்கூடிய திறமையும் நமக்குள் இருக்க வேண்டும். That is what Jesus said in Matthew chapter 7. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7 அதிகாரத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லி இருக்கின்றார். He was speaking of motes and beams.
திரும்பை பற்றியும் அதே நேரத்திலே உத்தரத்தை பற்றியும் அவர் சொல்லுகின்றார். Incidentally, I don't know how it is in Tamil, in English, moats and beams refer to their carpenter's terms. சாதாரணமாக இந்த இரண்டு பதங்களும் துரும்பும் உத்திரமும் அது சாதாரணமாக ஒரு தச்சருடைய பதம் என்று அறியப்படுகிறது. Jesus was a carpenter. இயேசு கிறிஸ்து ஒரு தச்சராக இருந்தார். So when you are planing wood, you have powder that falls into your eyes and that's called moat. சாதாரணமாக இந்த கட்டையை இழைக்கின்ற பொழுது அதிலிருந்து துகள்கள் புறப்படும். அந்த துகள்களானது கண்களுக்குள் புகுந்துவிடும். இதுதான் துரும்பு என்று நாம் சொல்லுகின்றோம். Then you have some bigger splinters, small wooden splinters that sometimes go into your eye. சில நேரங்களிலே சில இந்த மர துகள்கள், அந்த துகள்கள் அது கண்ணுக்குள் போய்விடும். They are called beams. அவைதான் உத்திரங்கள். So Jesus is telling them, when you have a beam in your own eye, don't try to remove the mote that is in another person's eye. உன்னுடைய கண்களில் உத்திரம் காணப்படுகின்ற பொழுது மற்றவருடைய கண்களில் காணப்படுகிறதான அந்த துரும்பை நீக்க நீ முற்பட வேண்டாம் என்று கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார். And Jesus continues to say, first remove the beam that is in your eye, then you can see clearly. அதற்கு பிறகு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுவது என்னவென்றால், உன்னுடைய கண்களில் இருக்கிற அந்த உத்தரத்தை நீக்கி போடு, அப்பொழுது நீ தெளிவாக காண்பாய். So the moral of that verse is this: if you cannot see clearly within, you cannot see clearly without. நீ உனக்குள் இருக்கிறதான அந்த காரியங்களை தெளிவாக பார்க்க முடியாவிட்டால் உனக்கு தொலைவில் இருக்கிறதான அந்த காரியங்களை காண முடியாது என்பதே இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற போதனை. This is human tendency. இது மனிதனுடைய இயல்பு. We are very good at examining other people. மற்றவர்களை சோதித்தறிவதிலே மிகவும் கைதேர்ந்தவர்களாக நாம் காணப்படுகின்றோம். We are very good at pinpointing other people's faults. மற்றவருடைய குற்றங் குறைகளை சுட்டி காட்டுவதிலே நாம் நிபுணராக இருக்கின்றோம். We are very bad at discovering our own faults. நம்முடைய சொந்த குறைகளை கண்டுபிடிப்பதிலே நாம் மிகவும் பிழையுள்ளவர்களாக காணப்படுகின்றோம். What happens in our life is we lack insight. That is what Jesus is saying. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நமக்குள்ளே அந்த உள்நோக்கு பார்வை குறைந்திருக்கிறது. அதைத்தான் இயேசு சுட்டிக்காட்டுகிறார். What God looks at our eye and calls beam, we look at our own eye and call that same thing as mote. கர்த்தராக இயேசு நம்முடைய கண்களில் இருக்கிறதான உத்தரத்தை அவர் சுட்டி காட்டுகின்ற பொழுது நாமோ அதை பார்த்து அதை வெறுமனே துரும்பு என்று தான் நாம் சொல்லுகின்றோம். And what God looks at another person's eye and calls mote, that we call beam and magnify. மற்றவருடைய கண்களில் காணப்படுகிறதான துரும்பை கர்த்தராக இயேசு பார்த்து சொல்லுகின்ற பொழுது நாமோ அதை மிகவும் பெரிதாக்கி உருப்பெருக்கி காண்பித்து நாம் அதை பெரிய உத்தரம் என்று சொல்லுகின்றோம். சோ our perception is wrong. That's what Jesus is trying to say. நம்முடைய எண்ணங்கள் இவைகள் நம் மற்றவர்களை நிதானிப்பது நாம் இது தீமையாக இருக்கிறது. இதைத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சுட்டி காட்டுகின்றார். So before we go to rectify others, we have to rectify ourselves. மற்றவர்களை நாம் சீர்படுத்தும் முன்பாக முதலாவது நம்மை நாமே சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். Normally our human brains don't work that way. சாதாரணமாக நம்முடைய மனித மூளையானது இவ்விதமாக கிரியை செய்யாது. Normally we are very sympathetic to ourselves but very judgmental and very zealous about holiness when it comes to others. நாம் நம்மை குறித்து எண்ணுகின்ற பொழுது மிகவும் பரிதாபமாக நாம் எண்ணிக்கொள்வோம். என்றாலும் மற்றவர்களை குறித்து நாம் எண்ணுகின்ற பொழுது பரிசுத்தத்திலே வைராக்கியம் உள்ளவர்களைப் போல நாம் வெளிப்படுத்துவோம். When others go wrong, they must be punished because they should realize their fault. But when we go wrong, Lord have mercy on me. மற்றவர்கள் பிழை செய்கின்ற பொழுது அது தவறுதான், அவர்கள் பிழையாய் போய்விட்டார்கள், ஆகவே தண்டிக்கப்பட வேண்டும். என்றாலும் நான் தவறு செய்கின்ற பொழுதோ ஆண்டவரே என் மீது கிருபையாயிரும் என்று சொல்லுகின்றோம். When we look at other people going wrong, our mind is able to discern it. But when we ourselves go wrong, our mind doesn't discern it. மற்றவர்கள் பிழையாக காரியங்களை செய்ய முற்படுகின்ற பொழுது நாம் அதை நன்றாக பகுத்தறிந்து உணர்கின்றோம். என்றாலும் நாம் அதே தவறை செய்கின்ற பொழுது நம்முடைய மனதோ பகுத்தறிய மறுக்கின்றது. Even when others trying to point out our mistakes, sometimes we go to justify ourselves. மற்றவர்கள் நம்முடைய குற்றங்களை சுட்டி காட்டுகின்ற நேரத்திலே நாம் அவைகளை நீதிகரிக்கிறோம்,
நியாயப்படுத்துகின்றோம். That's why the Bible asks, who can understand his errors? தன்னுடைய குற்றங்களை உணர்கிறவன் யார் என்று வேதாகமம் தெளிவாகச் சொல்லுகிறது. So why does the Bible, when the Bible asks a question, it's a very meaningful question. வேதாகமமானது ஒரு கேள்வியை கேட்குமென்றால் அந்த கேள்வி மிகவும் அர்த்தமுள்ள கேள்வியாக இருக்கும். So when the Bible asks, who can understand his errors, it means it is difficult for a man to realize. Normally, it is difficult for a man to realize his own errors. தன்னுடைய குற்றங்களை உணர்கிற மனுஷன் யார் என்று வேதாகமம் ஒரு கேள்வியை கேட்கின்ற பொழுது மனித வர்க்கமானது தன்னுடைய குற்றங்குறைகளை உணர்ந்து கொள்வதென்பது மிகுந்த கடினமான காரியம். Many years ago, one evening, I was standing in the bus stand as the sun was setting. ஒரு நெடுநாட்களுக்கு முன்பாக ஒரு நாள் மாலை பொழுதிலே நான் பேருந்து நிலையத்திலே நின்று கொண்டிருந்தேன். And I was waiting for the bus. நான் அந்த பஸ்ஸுக்காக காத்துக்கொண்டிருந்தேன். There were many people there, all waiting for buses. அங்கு நிறைய ஜனங்கள் இருந்தார்கள். அவர்கள் எல்லாருமே பஸ்ஸுக்காக காத்துக்கொண்டிருந்தார்கள். I noticed that as the sun was setting and it was getting dark, above every man's head in that bus stand there was a bunch of mosquitoes hovering around their heads. அந்த மாலை மயங்குகின்றதான் அந்த வேளையிலே சூரியன் அஸ்தமிக்கின்ற நேரத்திலே நான் கண்டதான ஒரு காட்சி, ஒவ்வொரு மனிதருடைய தலையின் மேலும் ஒரு கொசு கூட்டமானது அப்படியே மொய்த்துக் கொண்டிருந்தது. So they were standing there, they were all standing there, no one realizing that there was a bunch of mosquitoes on their head. ஒவ்வொருவரும் அந்த பேருந்து நிலையத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் அவர்களுக்கு தலைகள் மேலாக ஒரு கொசு கூட்டமே மேய்ந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் உணராமல் இருந்தார்கள். So I was laughing at them. See, all of them are standing waiting for the bus and nobody knows there's a bunch of mosquitoes on their head. நான் அப்பொழுது மற்றவர்களை பார்த்து நகைத்தேன். எல்லாரும் பேருந்திற்காக காத்துக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தலையின் மேலே இந்த கொசு கூட்டமானது அப்படியே மொய்த்துக் கொண்டிருக்கிறதை அறியாமல் இருக்கிறார்களே என்று சொல்லி நகைத்தேன். Suddenly I understood something. அப்பொழுது நான் ஏதோ ஒன்று உணர்த்தப்பட்டேன். My head is also there. என்னுடைய தலையும் இருக்கிறது. And when I looked up, there were a lot of mosquitoes on my head also. நான் மேலே உயர பார்த்தபொழுது என்னுடைய தலைக்கு மேலாகவும் கூட அநேக கொசு கூட்டங்கள் காணப்படுகிறது. So I was looking at others and laughing, not realizing that there were mosquitoes on my head also. நான் மற்றவர்களை பார்த்து மற்றவர்கள் தலையின் மீது கொசு கூட்டம் காணப்படுவதை பார்த்து நகைத்தேனே, ஆனால் என்னுடைய தலைக்கு மேலே அந்த கொசு கூட்டம் இருப்பதை நான் உணரவில்லை. It is in the same way that we human beings lack insight. இது போலவே மனித வர்க்கமாகிய நாம் உள் நோக்கை இழந்தவர்களாக காணப்படுகின்றோம். And if we do not have that insight, that ability to look at what lies within ourselves, to understand the truth about ourselves, we cannot see clearly ahead. நமக்குள்ளே இருக்கிறதான காரியங்களை, தன்மைகளை, அந்த உண்மைகளை நாம் அறியாமல் இருக்கின்ற நேரத்திலே அதை அறிந்து கொள்ள திறமை இல்லாத பொழுது நம்மால் தொலைநோக்கு கொஞ்சமேனும் கிடைக்காது. At the same time, அதே நேரத்தில், to be able to look inside clearly, it requires a divine ability. நாம் உள்நோக்கை நன்றாக பார்க்க வேண்டும் என்றால் நமக்கு தெய்வீக உள்நோக்கு தேவை. With all our intellect and with all our human understanding, if we try to look inside, our vision about our inside will be blurred. நம்முடைய எல்லா ஞானத்தோடும் நம்முடைய எல்லா அறிவோடும் கூட நாம் நம்மை உள்நோக்கி பார்ப்போம் என்றால் அவைகள் ஒன்றுமில்லாமல் காணப்படும். We will miss out many things. நாம் அநேக காரியங்களை தென்படாமல் போய்விடும். And many things that we are able to see within ourselves, we will not see as we ought to see. நாம் எவ்விதமாக காண வேண்டுமோ அத்தகைய முறையிலே அநேக காரியங்களை நம்மால் காண முடியாமல் போகும். Those things which God sees as dangerous within us, we will look at as something small. நமக்குள்ளே எவைகள் எல்லாவற்றையும் தேவன் மிகுந்த பயங்கரமானவைகள் என்று காணுகிறாரோ அவைகள் எல்லாவற்றையும் நாம் ஒரு பொருட்டென்று எண்ணாமல் சின்றதாக காணுவோம். So to see ourselves as God sees us, we need God's help. தேவன் எவ்விதமாக நம்மை காணுகிறாரோ அதுபோல நம்முடைய உள்நோக்கை காணும்படியாக நமக்கு தேவனுடைய உதவி தேவைப்படுகிறது. That's why when we read Psalm 19, 19 சங்கீதத்தை நாம் வாசிக்கின்ற போது, the psalmist asks that question, who can understand his errors? தன்னுடைய குறைகளை கண்டுபிடிப்பவன் யார் என்று சங்கீதக்காரன் அங்கு கேள்வி கேட்கிறார். After that, what does he say? அதற்கு பிறகு அவர் என்ன சொல்லுகிறார்? Read Psalm 19, verse 12. 19 சங்கீதம் 12 வசனம். தன் பிழை
அவைகளை உணருகிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்கலாக்கும். Who can understand his errors? Cleanse thou me from secret faults. So the moment he asks that question, who can understand his errors? The next moment he goes to God for assistance, for remedy. தன் பிழைகளை உணருகிறவன் யார் என்கிறதான அந்த கேள்வியைக் கேட்ட மாத்திரத்திலேயே உதவிக்காக அவர் தேவனை நாடிச் செல்கின்றார். So to understand our errors without God, it is impossible. தேவனைத் தவிர நாம் நம்முடைய குறைகளை கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் அது சாத்தியமாகாத ஒன்று. So without insight, there is no foresight. உள்நோக்கி இல்லாமல் தொலைநோக்கி இல்லை. Without God's help, there is no insight. தேவனுடைய உதவி இல்லாமல் உள்நோக்கை நாம் காண இயலாது. So God has to throw light onto our hearts to help us to know what lies within. நமக்குள்ளாக என்ன இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கும்படியாக தேவன் தாமே நம்முடைய இருதயத்திற்குள்ளாக வெளிச்சத்தை அனுப்ப வேண்டும். Otherwise we'll all think we are all very good people and deceive ourselves. இல்லாவிட்டால் நாம் எல்லாரும் மிகவும் நல்லவர்கள் என்று சொல்லி நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டிருப்போம். If there's anyone here who thinks he is good, it's not because he is good. It is because he doesn't know his true state. இங்கு இருப்பவர்கள் யாராகிலும் தன்னை நல்லவர்கள் என்று எண்ணிக்கொள்வார்கள் என்றால் அது அவருடைய உண்மையான நிலவரத்தை அவர்கள் அறியாமல் இருப்பதுதான் காரணம். There are two verses in the Bible that shows two extremes. வேதத்திலே இரண்டு வசனங்கள் காணப்படுகிறது. அவைகள் இரண்டுமே ஒன்றுக்கொன்று முற்றிலும் வித்தியாசமானதாக இருக்கிறது. One verse Jesus says, without me you cannot do anything. என்னாலே இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். So without God we are totally disabled. தேவன் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது. Secondly, இரண்டாவதாக, I can do all things through Christ which strengtheneth me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. So without Christ you can do nothing. With Christ there is nothing you cannot do. கிறிஸ்துவல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. அதே நேரத்தில் கிறிஸ்துவினுடைய உதவி இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. யாதொன்றும் செய்திடயானியலே நீரன்றி பாரினில் இயேசுவே. யாதொன்றும் செய்திடயானியலே நீரன்றி பாரினில் உந்தன் பலத்தினால் யாவும் செய்திடுவேன். உமகாதீனால் ஜெயம் கொள்வேன். உந்தன் பலத்தினால் யாவும் செய்திடுவேன். உமகாதீனால் ஜெயம் கொள்வேன். யாதொன்று செய்திடயானியலே பாரினில் ஜெயம் கொள்வே. உந்தன் பலத்தினால் யாவும் செய்திடுவே. உமகாதீனால் ஜெயம் கொள்வே. This is precisely what this song also says. இதை சுருக்கமாக தான் இந்த பாடலும் கூட சொல்லுகிறது. Lord without you I just cannot do anything. ஆண்டவரே உம்மை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது. But through your strength I can do all things. என்றாலும் உம்முடைய பலத்தினாலே என் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. So in those two lines you see the almightiness of God and the limitedness of man. இந்த காரியத்திலே நாம் தேவனுடைய சர்வ வல்லமையுள்ள தன்மையும் மனிதனுடைய அந்த குறுகிய எல்லையும் நாம் காணுகின்றோம். As we get close to God, நாம் தேவனண்டை நெருங்கி சேருகின்ற போது, as we know him more and more, நாம் எவ்வளவுக்கு அதிகமாக அவரை அறிந்து கொள்ளுகின்றோமோ. This is what I'm going to tell you is a paradox, a seeming contradiction in Christian truth. கிறிஸ்துவ சத்தியத்திலே காணப்படுகிறதான ஒரு முரண்பாட்டை குறித்து நான் உங்களிடத்திலே சொல்ல போகின்றேன். முரண்பாட்டை போல தோன்றுகிற ஒன்றை நான் உங்களிடத்திலே சொல்ல போகிறேன். It seems to be a contradiction but that is reality. அது முரண்பாடை போல தோன்றுகிறது என்றாலுமோ அது உண்மை பொருள். The more we grow in holiness, நாம் எவ்வளவுக்கு அதிகமாக பரிசுத்தத்தில் வளருகிறோமோ, the more we realize how sinful we are. நாம் எவ்வளவு பாவிகள் என்பதை நாம் உணர்கின்றோம். No saint will ever think he is a saint. If a person thinks he is a saint, he is not a saint. ஒரு பரிசுத்தவான் ஒருபோதும் தன்னை பரிசுத்தவான் என்று எண்ணிக்கொள்ளவே மாட்டார். யாராகிலும் ஒருவர் தன்னை பரிசுத்தவான் என்று எண்ணிக்கொண்டால் அவர் பரிசுத்தவானே அல்ல. Once again I will say,
naan marubadiyumaga idai solugiren. The more we grow in holiness, naam evvalavukka adigamaga parisuthathil valarugiromo, the more we realize how sinful and unworthy we are to inherit eternity. Nithyathai sudandrikkumbadiyaga naam evvalavu thagudiyachavargal, naam evvalavu paavigal enbadai naam unarundukoligindrom. The more we know God, naam evvalavukka adigamaga devanai arindukoligindrom. The more we realize how filthy, how wicked we are, naam appurudhi naam adigamaga naam evvalavu paavigal, naam evvalavu mosamaanavargal enbadai arindukoligindrom. In other words, innoru vaarthayil, the closer we get to God, the more insight we have about ourselves. Naam evvalavukka adigamaga devanai nerungichellugindromo, avvalavukka adigamaga namakku ulnokku adigamaga kaanappadu. For example, udaranamaga, you look at St. Paul's life. Parisutha Paulunudaiya jeevithai nokki paarungal. He says about his past life that about as far as the law was concerned, no one could find fault with him. Avarudaiya kadanda kaala jeevithai kurippidugindra bodhu, nyaya pramanathin padi avar kuttam chaattapadadavaraga irundar endru avar solugindrar. In the paying of tithes, in the offering of prayers, in the keeping of the Sabbath, in all those laws he was perfect. காணிக்கை செலுத்துவதிலும் தசமபாகத்தை செலுத்துவதிலும் அந்த பிரமாணங்களை கைக்கொள்ளுவதிலும் ஓய்வு நாளை ஆசிரிப்பதிலும் அவர் எல்லாவற்றிலும் தேறினவராக இருந்தார். So he thought he was a very holy man, the first one to go to heaven. பரலோகத்திற்கு செல்வதற்கு தானே முதல் நபர் என்பதை அவர் எண்ணிக்கொண்டிருந்தார். A few years after God visited him, தேவன் அவரை சந்தித்த சில ஆண்டுகளுக்கு பிறகு, as he started his journey towards God, அவர் தேவனை நோக்கி தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பித்த பிறகு, he did not speak of blamelessness. அவர் குற்றமின்மை என்பதை குறித்து பேசவே இல்லை. He didn't show his self righteousness. தன்னுடைய சுய நீதியை அவர் ஒருபோதும் வெளிப்படுத்தவில்லை. He says in 1 Corinthians 15:10, I am what I am by the grace of God. முதலாம் கொரிந்தியர் 15:10 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் இருப்பது தேவ கிருபையினாலே இருக்கின்றேன். St. Paul says that. பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், he says I am what I am by the grace of God. நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன் என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். So he no more has to say I kept the Sabbath, I paid my tithes, I offered my prayers and so on. நான் தசமபாகத்தை செலுத்தினேன், நான் காணிக்கை செலுத்தினேன், நான் ஓய்வு நாளை ஆசரித்தேன் என்று ஒருபோதும் அவர் அங்கு சொல்லவில்லை. But as he goes forward in his spiritual life, தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவர் முன்னேறி செல்லுகின்ற போது, in Ephesians chapter 3 verse 8 he says something else. எபேசியர் 3:8 இன்னும் சில காரியத்தை அவர் சொல்லுகிறார். Instead of showing his self righteousness, தன்னுடைய சுய நீதியை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக, not only does he say I am what I am by the grace of God, நான் இருப்பது தேவனுடைய கிருபையினாலே இருக்கிறேன் என்று அவர் சொன்னது மாத்திரமல்ல, he goes one step further and says I am less than the least of all the saints. இன்னொரு படி அதிகமாக சென்று அவர் சொல்வது என்னவென்றால், பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான். So the closer he was getting to God, the more he was humbling himself, realizing the truth. அவர் எவ்வளவு கதிகமாக தேவரை நெருங்கி சென்றாரோ, அவ்வளவு கதிகமாக சத்தியத்தை அறிந்தவராக தன்னை தானே அவர் கீழ்ப்படுத்தினார். Then as he went further in his spiritual life, தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்னும் அவர் முன்னேறி சென்ற பிறகு, he said made another statement in 1 Timothy 1:15. முதலாம் தீமோத்தேயு 3:15 இன்னொரு காரியத்தை அவர் சொல்லுகின்றார். Christ Jesus came into the world to save sinners, of whom I am chief. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையானது, அவர்களில் பிரதான பாவி நான். So he says I am chief. நானே பிரதான பாவி. So the closer he was getting to God, the more he realized his unworthiness. அவர் எவ்வளவு கதிகமாக தேவனை நெருங்கி சென்றாரோ, அவ்வளவு கதிகமாக தன்னுடைய தகுதி இன்மையை அவர் உணர்ந்தார். So the closer he was getting to God, the more and more his insight of himself was getting brighter. அவர் எவ்வளவு கதிகமாக தேவனை நோக்கி சென்றாரோ, அவ்வளவு கதிகமாக அவர் உள்நோக்கானது மிகவும் பிரகாசம் அடைந்தது. So brother, sister, if there's any one of us trying to present our own good
goodness before others, our own justice before others, it only shows that we lack insight. பிரியமான சகோதர சகோதரிகளே, யாராகிலும் நாம் நம்முடைய நன்மையான காரியங்களை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த முயற்சிப்போம் என்றால் அதனுடைய அர்த்தம் நம்முடைய உள்நோக்கு கொஞ்சமேனும் இல்லை என்பதே. So the more we are able to see the brightness of God and the holiness of God, the more we realize how filthy and dirty and unworthy we are. நாம் எவ்வளவு கதிகமாக தேவனுடைய பிரகாசத்தையும் தேவனுடைய பரிசுத்தத்தையும் நாம் அறிந்து கொள்கின்றோமோ நெருங்கி செல்கின்றோமோ அவ்வளவு கதிகமாக நாம் அபாத்திரர் என்றும் நாம் பாவிகள் என்றும் நாம் அசுத்தர் என்றும் நம்மை நாமே அறிந்து கொள்வோம். There is a song in English which says that when a saint goes to heaven, he will sing this song which says, I am a sinner saved by grace. ஒரு பல்லவி இவ்வாறு பாடப்படுகின்றது, ஒரு பரிசுத்தவான் பரலோகத்திற்கு செல்வார் என்றால் நான் அவருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட பாவி என்று அவர் அங்கு பாடிக்கொண்டே இருப்பார். So even in heaven the saint won't say I am a saint, he will say I am a sinner saved by grace. ஒரு பரிசுத்தவான் பரலோகத்திற்கு சென்றார், நான் அங்கு பரிசுத்தவான் என்று அவர் பறைசாற்றிக் கொள்ள மாட்டார். அதற்கு பதிலாக கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட பாவி நான் என்றுதான் அவர் சொல்லுவார். Brother, sister, as we grow in our spiritual life, பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் வளருகின்ற போது, when God takes us to heaven, தேவன் நம்மை பரலோகத்திற்கு எடுத்து செல்லுகின்ற போது, and he shows us all the glory that he has for us, தேவன் நமக்காக சேமித்து வைத்திருக்கிறதான சகல மகிமையும் நமக்கு அவர் காண்பிக்கின்ற போது, we are not going to rejoice, நாம் அதிலே மகிழ்ந்து களிகூர போவதில்லை. I think the rejoicing will come only next. அதற்கு பிறகுதான் மகிழ்ந்து களிகூறுதல் நடைபெறும். பிஃபோர் தட் வி வில் வீப், அதற்கு முன்பாக நாம் அழுவோம். வை ஏன்? லார்ட், சோ மச் ஆஃப் க்ளோரி, சோ மச் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஃபார் அ சின்னர் லைக் மீ. ஆண்டவரே, பாவியாக எனக்காக இவ்வளவு பெரிய மகிமை, இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் எனக்காக நீர் வைத்திருக்கிறீரா? லார்ட், வாட் ஹேவ் ஐ டன் டு கெட் ஆல் திஸ்? ஆண்டவரே, இவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு நான் உமக்காக என்னத்தை செய்தேன்? ஐ அம் நாட் வர்தி ஆஃப் ஆல் திஸ் லார்ட். ஆண்டவரே, இவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்லவே. அண்ட் ஜீசஸ் வில் டேக் யூ, எஸ் மை சைல்ட், யூ ஆர் நாட் வர்தி, but my grace has earned all this for you. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பார்த்து, நீ தகுதி இல்லை தான் என்னுடைய பிள்ளையே, என்றாலும் நான் உனக்காக என்னுடைய கிருபையினாலே உன்னை தகுதி படுத்தினேன் என்று சொல்லுவார். Come in thou blessed of the Lord and inherit this kingdom prepared of my father. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, நீர் உள்ளே வாரும், என்னுடைய பிதாவினால் சுதந்தரிக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதத்தையும் நீர் சுதந்தரித்துக் கொள்ளும். What would be our reaction? நம்முடைய பிரதிக்கிரியை எவ்வாறு காணப்படும்? We will fall into the arms of Jesus and weep and weep and weep with tears of joy for all that he has done, though we are unworthy. நாம் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் கூட நாம் அவருடைய கரங்களில் விழுந்து ஆண்டவரே, ஆண்டவரே என்று சொல்லி நாம் கண்ணீரோடு கூட அவருடைய கரங்களில் நம்முடைய முகத்தை பதித்து நாம் கண்ணீர் சொரிந்து கொண்டே இருப்போம். When some fights or quarrels or arguments take place in the family, குடும்பங்களிலே சில நேரங்களிலே தர்க்கங்கள் சண்டைகள் பிறக்கும் பொழுது, why is the fight taking place? ஏன் இவ்விதமான சண்டைகள் ஏற்படுகின்றது? We are trying to prove that the other person is wrong. That's the fight. மற்றவர்கள் குறைச குற்றம் செய்தார்கள் என்பதை நிரூபிக்க நாம் முயற்சிக்கிறோம். அதனால் தான். So one person says you are wrong, the other person says no, you are wrong. ஒரு நபர் சொல்கிறார் நீ தவறு செய்தாய், இன்னொரு நபர் அடுத்தவரை சுட்டி காட்டி நீ தவறு செய்தாய் என்று சொல்கிறார். But the first person who says what you said is right, I am wrong, then the fight is over, there's no fight after that. ஒருவேளை முதல் நபர் மற்றவரை பார்த்து நீ சொல்வது சரிதான், நான் தான் தவறு செய்து விட்டேன் என்று சொன்னால் அங்கு பிரச்சனையே சண்டையே இல்லை. We had a pastor called Pastor Don. Pastor Don என்கிறதான பாஸ்டர் எங்களுக்கு உண்டு. ஒரு இருந்தார். And there was a particular sister who hated him with all her heart. ஒரு குறிக்கப்பட்ட சகோதரி தன்னுடைய முழு இருதயத்தோடு அவரை வெறுத்தாள். One day she was asked to give him a drink. ஒரு நாளிலே அவருக்கு குடிக்க ஏதோ கொடுக்கும்படியாக சொன்னார். So she went to her room, his room. அந்த சகோதரி அவருடைய அறைக்கு சென்றார். And looked in the other way so she won't see him. அவர் கண்களை மூடிக்கொண்டு இன்னொரு பக்கமாக பார்த்து கொண்டார். And looking in some other direction walked towards him and kept the drink on the table and went away. அப்பொழுது இன்னொரு பக்கத்திலே பார்த்து கொண்டு அந்த கப்பை அந்த மேஜையின் மீது வைத்துவிட்டு அவர் சென்று விட்டார்.
didn't say pastor drink or anything, just kept it and walked away. Pastor idai kudingal endu kuda chollavillai avar vaithu vittu apdiye poi vittar. Then pastor called and said, sister, please come here 1 minute. Appozhudhu indha pastor avanda sagodhiriye oru nimida vaarungal endu kuppittar. So she walked sideways once again looking in some other direction. Ippozhudhu marubadiyumaga vere edho desiyai nokki kondu avargal oru puramaga nagarndu vandargal. What? Enna? You know, we both have something in common. Nam iruvarukkum onju poduvaga irukkirathu. What is that? Adhu enna? Sister, you hate me. Sagodhiriye neengal ennai verukkireergal. You know, I also hate myself. Naanum ennai verukkiren. So we are both doing the same thing. Nam iruvarume ondra than seigindrom. She didn't know what to answer. Enna badhil solvadendru andha sagodhirikku puriyavillai. After that, what can she say? அதற்கு பிறகு அந்த சகோதரி என்ன சொல்ல முடியும்? There's no fight after that. அதற்கு பிறகு சண்டையே இல்லை. The same pastor once went to Israel. இதே பாஸ்டர் அவர்கள் ஒரு முறை இஸ்ரவேல் நாட்டிற்கு சென்றார்கள். And he was telling about Jesus to a Jew. ஒரு யூதரிடத்தை யூதரிடத்திலே அவர் இயேசுவை பற்றி சொன்னார். And if you tell a Jew about Jesus, it's dangerous. ஒரு யூதரிடத்திலே இயேசுவை பற்றி சொன்னால் அது மிகவும் ஆபத்தானது. So he did not begin with Jesus directly. He started from the Old Testament, which all the Jews believe in. யூதர்கள் நம்புகிறதான அந்த பழையற்பாட்டிலிருந்து அவர் ஆரம்பித்து இயேசுவை நேரடியாக சொல்லாமல் பேசிக்கொண்டிருந்தார். Step by step he walked into the New Testament. படிப்படியாக அவர் புதிய ஏற்பாட்டிற்குள்ளாக பிரவேசித்தார். And the moment he spoke about Jesus, அவர் இயேசுவை பற்றி பேச ஆரம்பித்த உடனே, the man collected some spit and spat right on Pastor Don's face. உடனே இந்த மனிதனோ தன்னுடைய வாயில் எச்சிலை எல்லாம் நன்றாக சேர்த்துக்கொண்டு நேரடியாக பாஸ்டர் டான் அவருடைய முகத்திலே அப்படியே காரி துப்பினார். Then that Jew apologized to the pastor. I'm sorry, but my religion asks me to do that. உடனடியாக அந்த யூதர் மன்னிப்பு கேட்டு என்றாலும் என்னுடைய மதமானது இவ்விதமாக செய்ய தூண்டுகிறது என்று சொல்லுகிறது என்று சொன்னார். Then Pastor Don said, அப்பொழுது பாஸ்டர் டான் அவர்கள் சொன்னார், went and hugged him and says, my religion asks me to do this. அப்பொழுது இவரை அவரை நன்றாக பிடித்துக்கொண்டு என்னுடைய மார்க்கமோ உங்களை இவ்விதமாக பிடித்துக் கொள்ள சொல்லுகிறது என்று சொன்னார். And he embraced him and kissed him. அவர் அப்பொழுது கட்டி தழுவி அவரை முத்தமிட்டார். What fight is there after that? அதற்கு பிறகு என்ன சண்டை அங்கு நடைபெறும்? That is an ability to see within has good foresight. தொலை தூரத்தை நோக்கும்படியாக நாம் உள்நோக்கை காணும்படியான ஒரு திறமை இருக்க வேண்டும். The closer we get to God, the more we know who we are. நாம் எவ்வளவு அதிகமாக தேவனை நெருங்கி செல்லுகின்றோமோ அவ்வளவு அதிகமாக நாம் யார் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்வோம். Every time we fight and we try to prove ourselves right, it only shows we lack insight. நமக்கு உள்நோக்கு பார்வை குறைவாக இருக்கின்றபடியினால்தான் ஒவ்வொரு முறையும் நாம் செய்வது சரியானதுதான் என்று நாம் தர்க்கத்தின் மூலமாக சண்டைகளின் மூலமாக நிரூபிக்க முற்படுகின்றோம். Now keeping all these things in mind, இவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய மனதிலே இருத்திக் கொண்டு, we will now go back to foresight. இப்பொழுது நாம் தொலைநோக்கை கடந்து செல்வோமாக. Without God there is no insight. தேவன் இல்லாமல் நமக்கு உள்நோக்கி இல்லை. Even directly to have foresight, to able to see with the mind ahead of things, we need God with us. தொலைநோக்கு நமக்கு தேவை என்றால் அதற்கப்பாலும் நாம் பார்க்க வேண்டும் என்றால் நமக்குள்ளே தேவன் தேவை. If you turn to Mark chapter 13, மார்க் எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரம், and read the first 2 verses. முதல் 2 வசனங்களை வாசியுங்கள். அவர் தேவாலயத்தை விட்டு புறப்படும் போது அவருடைய சீஷர்களில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, இதோ இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது, இந்த கட்டடங்கள் எப்படிப்பட்டது பாரும் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பெரிய கட்டடங்களை காண்கிறாயே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராத படிக்க எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்றார். And as he went out of the temple, one of his disciples said unto him, Master, see what manner of stones and what buildings are here. And Jesus answering said unto him, Seest thou these great buildings? There shall not be left one stone upon another that shall not be thrown down. So just like normally when you and I go on the street and we see something beautiful, we show to the others, that's what the disciples were doing to Jesus. நீங்களும் நானும் பொதுவாக ரோடிலே நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஏதாகிலும் அதிசயமான அற்புதமான காரியங்களை கண்டால் நாம் மற்றவரிடத்திலே பகர்வது போல இப்பொழுது இயேசுவினுடைய சீஷர்களும் கூட இயேசுவினிடத்திலே அதை காண்பிக்கின்றார்கள். Jesus, Jesus, see the building, beautiful, isn't it? இயேசுவே, இயேசுவே, அங்கே பாரும், அந்த கட்டிடம் வெகு அழகாக இருக்கின்றதல்லவா? And when Jesus looked at it, yeah,
how beautiful, isn't it? He didn't say that. ஏசு அந்த கட்டடத்தை பார்த்துபொழுது, ஆம் வெகு அழகாக இருக்கிறதென்று சொன்னாரா? Instead of saying that and appreciating the building with the disciples, Jesus said just the opposite. You see that building, you call it beautiful, you know something's going to happen. Not one stone is going to be on another, that whole building is going to come down. நீங்கள் அந்த கட்டடத்தை பார்க்கிறீர்களா? அது அழகாக இருக்கிறதா என்று சீஷர்களோடு சேர்ந்து சொல்லாமல், அதற்கு பதிலாக அந்த கட்டடத்தை காண்கிறீர்களே, ஒரு நாள் வரும், அப்பொழுது ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இராதபடிக்கு அது முற்றிலுமாக அடிக்கப்பட்டு போகும். Why did Jesus do that? ஏன் ஏசி விதமாக சொன்னார்? Jesus came down from heaven. ஏசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். For him who has seen the glory of God throughout an eternity, this is just but vanity. நித்தியத்திலே பிதாவின் மகிமையை முற்றிலுமாக கண்ட ஏசுவுக்கு இது ஒன்றுமே இல்லை. It's but vanity. அது வெறுமனே மாயை. So Jesus who saw the real glory of eternity, this beauty, this earthly beauty could not allure him. It was all vanity for him. நித்தியத்திலே பிதாவின் மகிமையை கண்ட அங்கே இருந்ததான இயேசுவுக்கு இந்த பூமியிலே காண்கிறதான காரியங்கள் அவைகள் ஒன்றும் அதிசயங்களாக அற்புதங்களாக தோன்றாமல் வெறும் மாயையாகவே அவருக்கு தோன்றியது. There is a lot of vanity in this world. இந்த உலகத்திலே அநேக மாயைகள் காணப்படுகின்றது. You know the word vanity in the Hebrew language is the same word for water vapor. மாயை என்று சொல்லுவதற்கான அந்த பதமானது எபிரேய மொழியிலே அது தண்ணீரினுடைய ஆவி, நீராவி என்று சொல்லப்படுகிறது. So vanity in a sense is like, behaves like water vapor. தன் மாயை என்று சொல்லும்பொழுது அது நீராவியை போல தன்மை கொண்டது. When you boil water, you see steam coming out of it. நீங்கள் தண்ணீரை கொதிக்க வைக்கின்ற பொழுது அந்த நீராவியானது தண்ணீரின் மேற்பரப்பிலிருந்து வருகிறது. We all can see it. நாம் எல்லாரும் அதை காணலாம். But if I tell you go and get a handful of steam or water vapor and bring it to me. நீங்கள் போய் அந்த நீராவியை ஒரு கைப்பிடி பிடித்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொன்னால். And you go over that water vapor and you catch some water vapor and bring it and open your hands, what will be there? நீங்கள் போய் அந்த நீராவியை கையினாலே பிடித்து அதை கொண்டு வந்து கையை விரித்து பார்த்தால் அங்க என்ன இருக்கும்? Nothing. ஒன்றுமில்லை. That is called vanity. அதுதான் மாயை. So what is vanity? மாயை என்றால் என்ன? Something that is nothing. ஒன்றுமில்லாமல் இருக்கின்ற காரியங்கள். So there are some things in this world that appeal to us, that seem to be attractive, that seem to be real, but actually when you go look into it, it is nothing. சில காரியங்கள் இந்த உலகத்திலே நம்மை கவர்ந்து இழுக்க கூடியதாக, நம்மை மயக்க கூடியதாக காணப்படுகிறது என்றாலும் உண்மையிலே உற்று நோக்குவோம் என்றால் அவை வெறும் மாயையே, ஒன்றுமில்லாமை. So the disciples allured by the vanity in that building were trying to show Jesus the vanity of that building, and Jesus was not allured because he had foresight about heaven. சீஷர்கள் அந்த கட்டிடத்தினுடைய அழகான தன்மையினாலே கவர்ந்து இழுக்கப்பட்டு அவர்கள் அந்த காரியத்தை இயேசுவினிடத்திலே சொல்லி அவரை கவர்ந்து இழுக்கும்படியாக பார்க்கிறார்கள். என்றாலும் இயேசுவோ தொலைநோக்கு பார்வை உடையவனாக இருந்தபடியினாலே இந்த மாயையினாலே அவர் கவர்ந்து இழுக்கப்படவில்லை. In the same way, அதுபோலவே, a person who does not know where he is heading and lacks foresight about his destination and about heaven, about life after death, will think this world is everything, this world is real for him. இந்த உலகமானது எங்கே போய் கொண்டிருக்கிறது, தன்னுடைய லக்கு என்ன, மரணத்துக்கு அப்பால் தன்னுடைய ஜீவியம் என்னவாக இருக்கும் என்பதை அறியாத, தொலைநோக்கு பார்வை இல்லாததான ஒரு மனுஷன் அவன் தொலைநோக்கு பார்வை அற்றவனாக காணப்படுகின்றான். He will go after vanity, after water vapor and try to grab it thinking that that is real. அவன் இந்த நீராவியை போன்றதான இந்த மாயையை அவன் பிடித்துக்கொண்டு இதுதான் வாழ்க்கை, இதுதான் உலகம் என்று நினைத்துக் கொள்கின்றான். That's what's happening to many people in this world. இந்த உலகத்தில் இருக்கிறதான அநேகருக்கு இதுதான் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. Money and beauty and clothes and property, everything is going to end one day, but they think that that is everything. பணம், பொருள், ஆம் நவநீகரமாக உடைகள், அழகு, இவைகள் எல்லாம் தான் உலகம், இதுதான் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். என்றாலும் இவைகள் எல்லாம் ஒரு நாளிலே அவைகள் மாண்டு போக போகிறது, அவை மாயையாக தோன்ற போகிறது. ஏன்? Because they are blind and they can't see far ahead about life after death. They have no vision about heaven. So where there is no vision, the people perish. அவர்கள் குருடராக காணப்படுகிறார்கள். தங்களுடைய மரணத்திற்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை உண்டு என்ற தொலைநோக்கு பார்வை இல்லாமல் இருக்கின்றபடியினால் அவர்கள் இவ்விதமாக சொல்லுகிறார்கள். ஆகவேதான்
தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். So a person who goes after the vanity of this world is one who lacks heavenly vision. இந்த உலகத்தின் மாயையின் பிரகாரலே செல்கின்றதான ஜனக்கூட்டமானது தொலை நோக்கு இல்லாத ஜனக்கூட்டமாகும். Sometimes some people ask questions, what's wrong with this, what's wrong with that, why you so strict, what's wrong with going here, what's wrong with wearing these clothes and so on. சில நேரங்களிலே ஏன் இவ்விதமாக காணப்படுகிறது, ஏன் அவ்விதமாக காணப்படுகிறது, ஏன் இத்தகைய உடையை உடுக்கக் கூடாது, ஏன் இத்தகைய கடுமையான சட்டத்திட்டங்களை நீங்கள் போடுகிறீர்கள் என்று சிலர் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். The question itself is a revelation or a manifestation of lack of vision. அவர்களுக்கு தரிசனம் இல்லாதபடியினாலேதான் அவர்கள் இவ்விதமாக கேள்விகளை கேட்டு தங்களை வெளிப்படுத்துகிறார்கள். A person who has a heavenly vision will himself know the answer for that question. பரலோக தரிசனம் உள்ளதான ஒரு நபர் நிச்சயமாக இந்த கேள்விகளுக்கு பதில் தெரிந்தவராகவே இருப்பார். If you turn to Hebrews chapter 11, எபிரேயர் கிருதன நீர்மம் 11 அதிகாரம் verse 13, 13 வசனம், இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு, தூரத்தில் அவைகளை கண்டு, that is called foresight, அவைகளை தூரத்தில் கண்டு, இதுதான் தொலைநோக்கு. Read on. நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். They consider themselves pilgrims and strangers. அவர்கள் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டார்கள். So a person who has a clear vision about the country ahead, who can see far away, they will live as pilgrims and strangers on this earth. தூர தேசத்தில் இருக்கிறதான அந்த தேசத்தை குறித்ததான தொலைநோக்கு பார்வை உள்ளவர்கள் அவர்கள் தங்களை அந்நியர்களும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு ஜீவிப்பார்கள். A person who is going to study in hostel. ஹாஸ்டலிலே போய் படிக்க முற்படுகின்ற ஒருவர், they will take only a few clothes and the books they need and the essentials and go and stay there. தங்களுக்கு தேவையான சில உடைகளையும் சில புத்தகங்களையும் தங்களுக்கு தேவையான சில பொருட்களையும் மட்டுமே எடுத்துக்கொண்டு போவார்கள். They won't take all the furniture in the house, all the bureaus and all the vehicles and all the kitchen vessels and go and stay in the hostel. தங்களுடைய வீட்டில் உள்ளதான எல்லா தட்டுமுட்டு சாமான்களையும் சமையலறையில் காணப்படுகின்றன பாத்திரம் பண்டங்களையும் அதே நேரத்திலே தங்களுடைய வீடுகளிலே காணப்படுகின்றதான எல்லா பொருட்களையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு போய் அங்கே வாழ்வதில்லை. Why? Because they know they're going to come back home one day. ஒரு நாளிலே திரும்பவும் தங்களுடைய வீட்டிற்கு வரப்போகிறோம் என்பதை உணர்ந்தவர்கள். They know they're going to be in the hostel only for a few days. அவர்கள் அந்த விடுதியிலே கொஞ்ச நாட்களுக்கு மாத்திரமே தங்க போகிறோம் என்பதை அறிந்திருக்கிறார்கள். There's a song in English. This world is not my home. I'm just passing through. இந்த உலகமானது என்னுடைய வீடல்ல, நான் இதை கடந்து செல்லுகின்றேன் என்று ஆங்கிலத்திலே ஒரு பாட்டு உண்டு. A person who understands that he is only passing through this world and this world is not his home, he will not try to enjoy everything. இந்த உலகம் தன்னுடைய வீடல்ல, இந்த உலகத்தை நாங்கள் கடந்து போகிறோம் என்கிறதான அந்த உணர்வை உடையவர்கள் ஒருபோதும் இந்த உலகத்தில் தங்கி தாபரித்து அனுபவிக்க முற்பட மாட்டார்கள். Like a hostel student is satisfied with a little, like a tourist has only a bag on his back, like a visitor only goes with the essentials and comes back, a person who has a vision of his heavenly home will live like a tourist, like a visitor, like a guest, like a hostelite in this world. ஒரு விடுதி மாணவர் எவ்வாறு தனக்கு தேவையான கொஞ்சம் பொருட்களை எடுத்துச் செல்கிறாரோ, எவ்விதமாக ஒரு பயணி தன்னுடைய பிரயாணத்தை சுலபமாக வைத்துக் கொள்ள கொஞ்சம் பொருட்களோடு செல்கிறாரோ, எப்படி ஒரு விருந்தினர் ஒரு வீட்டிற்கு செல்லும் பொழுது கொஞ்சம் உடைமைகளோடு செல்கிறாரோ, அதுபோல பரலோக தரிசனம் உடையவர்கள் ஒருபோதும் தங்களை இந்த உலகத்தில் இருத்திக் கொள்ள வேண்டும் என்கிறதான அந்த உணர்வோடு ஜீவிக்க மாட்டார்கள். So that is one essentiality that we all as children of God need. நமக்கு இந்த ஒரு காரியம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு மிக இன்றியமையாமல் தேவைப்படுகிறது. This world is not our home. இந்த உலகமானது நம்முடைய வீடு அல்ல. One day one pastor preached like this. ஒரு நாளிலே ஒரு பாஸ்டர் அவர்கள் இவ்விதமாக பிரசங்கித்தார்கள். He was saying, our faith homes we need only till the coming of the Lord. He was telling the general public, after the coming of the Lord we'll go away, you can have all our faith homes. எங்களுடைய விசுவாச வீடுகள் கர்த்தருடைய வருகை வரைக்கும் தான், நாங்கள் அது வரைக்கும் ஜீவிப்பதற்கு தான் எங்களுக்கு விசுவாச வீடு தேவை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது நாங்கள் எல்லாரும் போய் விடுவோம், அதற்கு பிறகு நீங்கள் எல்லாரும் போய் அந்த விசுவாச வீட்டை சுதந்திரித்துக் கொள்ளலாம். Those who have your own houses, can you say the same thing?
சொந்த வீடு உள்ளவர்கள் நீங்கள் இவிதமாக செல்ல முடியுமா? Can you say, can you go and tell the public, after Jesus comes, I'll go away, you can take my house? ஏசு கிருஸ்து வருகின்ற பொழுது நான் அவரோடு கூட பரந்து போவேன், அதற்கு பிறகு நீங்கள் வந்து என்னுடைய வீட்டை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று உங்களால் சொல்ல இயலுமா? Remember Lot's wife. லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். We sometimes speak about permanent house. சில நேரங்களிலே நிலையான வீட்டைக் குறித்து நாம் பேசுகின்றோம். God has given me a permanent house. தேவன் எனக்கு ஒரு நிலையான வீட்டைத் தந்தார். Sorry, children of God do not have permanent houses. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இவிதமாகச் செல்லக்கூடாது. நமக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிலையான வீடு இங்கில்லை. In this world, we are here for a short while. All that we have is for a short while. நாம் இங்கு இந்த உலகத்தில் இருப்பது ஒரு குறுகிய காலம் மட்டுமே, குறுகிய காலம் மட்டுமே இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்கப் போகிறோம். He that lacks this vision and is burdened about his earthly possessions and his earthly future lacks heavenly vision and is blind about what lies ahead. இந்த உலகத்திலே தான் தங்கி தாபரிக்க வேண்டும், தான் நன்றாக அனுபவிக்க வேண்டும், உள்ளோக்கு பார்வை குறைந்ததான இந்த மனுஷன் தொலை நோக்கு அச்சவராக அவன் காணப்படுகின்றார். We are all, many people are so money minded, they want to heap a lot of money. அந்த ஏகர் பண ஆசை பிடித்தவர்களாக பணத்தை சேமிக்க வேண்டும், குவிக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். If I have 1.5 crores in my name in the bank, then now I am safe, I can relax. My children are safe, they can relax. Whatever need comes, I have something to spend. வங்கியிலே எனக்கு 1.5 கோடி ரூபாய் சேமிப்பிலே என்னுடைய பணம் இருக்கிறது என்று சொன்னால், அப்பொழுது நன்றாக பெருமூச்சு விட்டு, அப்பா இப்பொழுதுதான் நான் நிம்மதியாக இருக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனை வந்தாலோ, என்னுடைய பிள்ளைகளுக்கு வந்தாலோ, என்னுடைய குடும்பத்திற்கு வந்தாலோ, நான் அதை சமாளித்துக் கொள்வேன் என்று அவர்கள் ஆசுவாசமாக சொல்லுகிறார்கள். So immediately for 1/2 crore we'll buy a plot of land and keep that in our name. A little more security. This land rates are always increasing, so I can have a little more money for any excess expenditure. அரை அந்த பணத்திலே 1/2 கோடியிலே ஒரு கிரவுண்ட் நிலத்தை வாங்கி, இது இந்த நிலத்தினுடைய மதிப்பு நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகும், இது நல்ல விலைக்கு போகும். ஆகவே இப்பொழுது எனக்கு என்னுடைய பணம் பெருக்கமடையும், இப்பொழுது நான் வசதியாக சொகுசாக இருக்கிறேன் என்று சொல்வார். When the Antichrist comes, அந்திக்கிறிஸ்து வருகின்ற போது, he is going to seize your land and your 1 crore in the bank. உங்களுடைய அந்த நிலத்தையும் அதே நேரத்திலே வங்கியில் இருக்கின்ற உங்களுடைய 1 கோடி ரூபாயும் அவன் பிடுங்கிக் கொள்வார். And if you want to use your own money, you have to take his mark on your forehead. நீங்கள் உங்களுடைய பணத்தையே பயன்படுத்த வேண்டும் என்றால், அவனுடைய முத்திரையை உங்களுடைய நெற்றியிலே நீங்கள் பதித்துக் கொள்ள வேண்டும். It may be money that you earned by your sweat and your blood, but you are not going to get it back unless you take that mark on your forehead. உங்களுடைய நெற்றியிலே அவனுடைய முத்திரையை நீங்கள் பதித்துக் கொள்ளாவிட்டால், நீங்கள் கடுமையாக வேர்வை சிந்தி, ரத்தம் சிந்தி உடைத்ததான உங்களுடைய பணத்தையே உங்களால் பயன்படுத்த முடியாது. So what are you going to do then? அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? So let not your heart be on the treasures of this world. இந்த உலகத்தின் பொக்கிஷங்களின் மீது உங்களுடைய இருதயமானது பதிக்கப்பட வேண்டாம். Let us have foresight and heap up our treasures on things above. ஆகவே தொலை நோக்கோடு கூட பரலோகத்திலே நம்முடைய பொக்கிஷங்களை நாம் சேமித்து வைப்போமாக. Let us not be blind and think that this world is everything. இந்த உலகமே எனக்கு எல்லாம் என்று குருட்டாட்டமாக நினையாமல் இருங்கள். If our burden is only about lands and money and jobs and going abroad, then when the Antichrist comes and seizes everything, I'm sure you won't have the strength not to take the mark. உங்களுடைய எண்ணமெல்லாம் பணம் சேர்ப்பதிலும், பொருள் சேர்ப்பதிலும், நிலம் வாங்குவதிலும், வெளிநாடுகளில் போய் பணம் சம்பாதிப்பதிலுமே குறிக்கோளாக இருந்தால், நான் நினைக்கின்றேன், நீங்கள் அவனுடைய அந்திக்கிறிஸ்துவின் காலத்திலே அவனுடைய முத்திரையை கூட தரித்துக் கொள்வதற்கு நீங்கள் அஞ்சுவீர்கள். Many children of God today, sad to say, when they come to the servants of God for prayer, 75% of the burdens are all earthly. துக்ககரமான ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய பிள்ளைகளில் அநேகர், 75% அவர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்திலே ஜெபிக்க வரும்பொழுது, அவர்கள் உலக பிரகாரமான காரியங்களுக்காகவே, அவருடைய தேவைகளுக்காகவே அவர்கள் ஜெபிக்க செல்லுகிறார்கள்.
Today we had a youth meeting. After the youth meeting, many youths came and 95% of them all quoted spiritual reasons for prayer. It was such a joy to listen to that. இன்றைக்கு இந்தே தினத்திலே ஒரு வாலிபர் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டம் முடிந்த பிறகு வாலிபர் நிறைய வந்து ஜெபித்துக் கொண்டார்கள். அப்பொழுது அதிலே ஏறக்குறைய 95% ஆவிக்குரிய காரியங்களுக்காக ஜெபிக்கும்படி சொன்னார்கள். உண்மையிலே கேட்பதற்கு சந்தோஷமாக இருந்தது. But many children of God have lost spiritual burdens. They don't realize that they have become like Christ, and there's so much of sin in us, there's so much of character that is still so unformed in us, and those are not the burdens. They want a little more land. That person is fighting with me and he's plucked my land. My brother has not divided my land properly. I have to go abroad. My visa is not ready. My job is not confirmed as yet. My promotion is still pending. These are the big burdens of God's children who are supposed to leave this world and inhabit eternity. இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்று நித்தியத்தை சுதந்தரிக்க போகிறதான தேவனுடைய பிள்ளைகளில் அநேக அவர்களுடைய பிரச்சனை அவருடைய முக்கியத்துவமே என்னவென்றால் என்னுடைய சகோதரன் என்னுடைய நிலத்தை ஏமாற்றிக் கொண்டான். எனக்கு விசா இன்னும் கிடைக்கவில்லை. நான் வெளிநாடு செல்ல வேண்டும். நான் என்னுடைய பணத்தை இன்னொருவர் அபகரித்துக் கொண்டார். நான் இந்த ஒரு நிலத்தை வாங்க வேண்டும் என்றெல்லாம் இந்த பூமிக்குரிய காரியங்களை குறித்தே அவர்கள் தொடர்ச்சியாக சிந்தித்துக் கொண்டே அதற்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். One day, one young couple came to the Pastor T.U. Thomas for prayer. ஒரு நாளிலே பாஸ்டர் டி யூ தாமஸ் அவர்களிடம் ஒரு இளம் தம்பதியினர் அவர்கள் வந்தார்கள். The boy was abroad and he was going to take his wife abroad. அந்த பையன் அவன் வெளிநாட்டிலே இருக்கின்றான். தன்னுடைய மனைவியை வெளிநாட்டிற்கு கூட்டி செல்ல வேண்டும் என்று முயற்சிக்கின்றான். So he told pastor, "Pastor, please pray that my wife will get her visa quickly so that she can come and join me." பாஸ்டர், என்னுடைய மனைவிக்கு சீக்கிரமாக விசா கிடைக்க வேண்டும். அப்படி என்றால் வெளிநாட்டில் வாழ்கிறதான என்னோடு கூட அவள் சீக்கிரமாக வந்து சேர்ந்து கொள்வாள் என்று அவன் சொன்னான். Pastor said, "Don't pray." அப்பொழுது பாஸ்டர் சொன்னார்கள், நீ அதற்காக ஜெபிக்காதே. God will look after that. தேவன் அதை பொறுப்படுத்திக் கொள்வார். You pray for holiness and humility. நீ பரிசுத்தத்திற்காகவும் தாழ்மைக்காகவும் ஜெபி. You pray that you might grow in the character of Christ. தே கிறிஸ்துவுடைய சுவாபத்திலே வளர வேண்டும் என்பதற்காக நீ ஜெபி. Many children of God have lost that heavenly vision that there's no time, Jesus is coming soon, we have to go there. They are full of earthly matters. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார், நாம் அங்கு செல்ல வேண்டும், நேரம் இல்லை என்பதை அநேக தேவனுடைய பிள்ளைகள் அதை உணர்ந்து கொள்வதே இல்லை. அதற்கு பதிலாக பூலோக சிந்தை உள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். One minute shall we close our eyes. ஒரு நிமிடத்திற்கு நாம் நம்முடைய கண்களை மூடுவோமாக. The psalmist says, "My soul sticks to the dust." என்னுடைய ஆத்மா இந்த தூளிலே ஒட்டிக்கொண்டிருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். Many souls are sticking to the dust. அநேக ஆத்மாக்கள் தூளோடு தூளாக ஒட்டிக்கொண்டிருக்கிறது. But the Lord should change our vision. தேவன் தாமே நம்முடைய தரிசனத்தை மாற்ற வேண்டும். The Lord should help us to look within and see the mud inside. நமக்குள்ளாக உள்நோக்கு பார்வையோடு அங்கு உள்ளே காணப்படுகிற அந்த தூளை நாம் நோக்கி பார்க்கும்படியாக தேவன் கிருபை தர வேண்டும். It is time for us to look up and lift up our heads because our redemption draws near. ஏனென்றால் நம்முடைய மீட்பர் சமீபமாக வந்திருக்கின்றபடியினாலே நாம் நம்முடைய தலைகளை உயர்த்தி நாம் மேலே நோக்கி பார்க்க வேண்டும். We are going to praise God now. நாம் இப்பொழுது தேவனை ஸ்தோத்தரிக்க போகிறோம். God should enlarge our vision to see what's coming ahead. நமக்கு முன்பாக நடக்க போகிறதை காணும்படியாக தேவன் நம்முடைய மனக்கண்களை பிரகாசிக்க வேண்டும். God should heal us of our earthly mindedness and make us heavenly minded people. பூலோக சிந்தையுடைய நம்மை தேவன் தாமே சௌக்கியமாக்கி பரலோக சிந்தை உள்ளவர்களாக மாற்ற வேண்டும். I request the whole church of God to cooperate and we'll all praise God now. நாம் முழு தேவனுடைய சபையும் இதிலே ஒற்றுமை படுத்தி நாம் இப்பொழுது தொடர்ச்சியாக தேவரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். Let us praise God. நாம் தேவரை ஸ்தோத்தரிப்போமாக. The Lord might deliver us from earthly mindedness. Let us praise God. இந்த பூலோக சிந்தையிலிருந்து நாம் விடுவிக்கப்படும்படியாக நாம் எல்லாரும் தேவரை ஸ்தோத்தரிப்போமாக. Lifting up our heads, let us praise God. நம்முடைய தலைகளை உயர்த்தி நாம் அவரை ஸ்தோத்தரிப்போமாக. From the depth of our heart, let us praise God. நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஸ்தோத்தரிப்போமாக. That band might break, let us praise God. நம்முடைய கட்டுகள் உடை தெரியப்படும்படியாக நாம் அவரை ஸ்தோத்தரிப்போமாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Amen. Now we'll go to another point about foresight. தொலைநோக்கை குறித்து இன்னொரு காரியத்தை நாம் காண்போம். The Bible speaks about faith as a sight.
வேதாகமமானது விசுவாசத்தை ஒரு பார்வையாக அது சொல்லுகிறது. We walk not by sight but by faith. நாம் காட்சி நாம் தரிசித்து நடவாமல் நாம் விசுவாசித்து நடக்கின்றோம். That means faith is like a pair of eyes helping you to see. நாம் ஒரு காரியத்தை காணும்படியாக இந்த விசுவாசமானது நம்முடைய இரு கண்களை போல நமக்கு உதவி செய்கிறது. Faith is very important for foresight. தொலைநோக்குக்கு விசுவாசம் மிக இன்றியமையாதது. Faith will help you to see beyond the circumstances. சூழ்நிலைகளுக்கு அப்பால் இருப்பதை காணக்கூடியதாக இந்த விசுவாசம் நமக்கு உதவி செய்கிறது. Now there are two kinds of faith basically. சாதாரணமாக பொதுவாக இரண்டு விதமான விசுவாசம் உண்டு. There are many kinds of faith. Faith can be categorized in various ways, but for our context today I'm dividing faith into two parts. விசுவாசத்தை நாம் பல பகுதிகளாக பல பிரிவுகளாக நாம் காணலாம். என்றாலும் நம்முடைய வேத பாடத்திற்கு ஏற்ற வண்ணமாக நாம் இந்த விசுவாசத்தை இரண்டு பகுதிகளாக பிரிப்போம். One is theoretical faith. ஒன்று கொள்கை ரீதியான கொள்கை அளவிலான விசுவாசம். That means faith that is in as a knowledge. விசுவாசம் ஏதோ அறிவினால் நமக்கு கிடைப்பதென்று. For example, உதாரணமாக, I'll give you a demonstration now. நான் இப்பொழுது ஒரு செய்கையை நான் செய்ய முற்படுகின்றேன். How many of you have seen heaven with your literal eyes? Put up your hands. உங்களுடைய இதே கண்களினாலே உங்களில் எத்தனை பேர் பரலோகத்தை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள்? தயவு செய்து கரங்களை உயர்த்துங்கள். Those who have seen heaven with your naked eyes, with your literal eyes. உங்களுடைய இந்த கண்களினாலே உங்களில் எத்தனை பேர் பரலோகத்தை கண்டிருக்கிறீர்கள்? Nobody. யாரும் இல்லை. All right. Now the second question. இரண்டாவது கேள்வி. How many of you are very sure that heaven exists? Put up your hands. பரலோகம் இருக்கிறது என்பதை உங்களில் எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? அதை நம்புபவர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். Not 50%, 100% sure, 100% sure. நூற்றுக்கு நூறு உறுதியான தன்மையோடு இருப்பவர்கள் மாத்திரமே கரங்களை உயர்த்துங்கள். Everybody is putting up their hands. ஒவ்வொருவரும் கரங்களை உயர்த்துகிறீர்கள். You've never seen heaven. நீங்கள் பரலோகத்தை காணவில்லை. How do you know who wrote the Bible? The Bible says this heaven, you believing in that? நீ யார் இந்த வேதாகமத்தை எழுதினது? வேதாகமத்திலே பரலோகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? I am a preacher coming out of nowhere and I am just saying this heaven, you are going to believe in that? நான் எங்கே இருந்து வந்ததான ஒரு பிரசங்கி, நான் பரலோகத்தை குறித்து சொல்லுகிறேன், நீங்கள் அதை நம்புகிறீர்களா? Jesus came 2000 years ago, you've never seen him. He preached to someone, that someone preached to someone, that someone wrote in the Bible, and we are reading that Bible and we are believing in that. இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே தோன்றினார். அவர் பரலோகத்தை குறித்து பேசினார். அவர் இன்னொருவருக்கு பேசினார், இன்னொருவருக்கு பேசினார். எந்த பரலோகத்தை குறித்து அவர்கள் பேசினார்கள், அதை நீங்கள் நம்புகிறீர்களா? You still believe? நீங்கள் இன்னும் அதை நம்புகிறீர்களா? So 100% sure about the existence of heaven, lift up your hands again. பரலோகம் இருக்கிறது என்பதை நூற்றுக்கு நூறு ஒப்புக்கொள்பவர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். Hallelujah. Hallelujah. This is called theoretical faith. இதுதான் கொள்கை அளவிலான விசுவாசம். This is very necessary. இது நமக்கு மிகவும் தேவை. So although we have never seen heaven, nobody has shown us a model of heaven, we don't even know what heaven is like. Even God says, I hath not seen nor ye heard, neither hath entered into the heart of man what God has prepared for us. We cannot even imagine heaven fully, but still we believe 100% heaven is there. பரலோகத்தை நாம் யாருமே காணவில்லை. பரலோகத்தினுடைய மாதிரி நமக்கு கொடுக்கப்படவில்லை. பரலோகத்திலே தேவன் நமக்கு சேமித்து வைத்திருக்கிறதான அந்த ஆசீர்வாதங்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷருடைய இருதயங்களிலே தோன்றவும் இல்லை என்று தேவனுடைய வசனத்திலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. என்றாலும் கூட நாம் பரலோகம் இருக்கிறது என்பதை அப்படியே நம்புகின்றோம். So you all have that big faith. உங்கள் எல்லாருக்கும் அந்த பெரிய விசுவாசம் காணப்படுகிறது. So if anyone comes and discourages you and say, you know, have you seen heaven? நீ பரலோகத்தை கண்டிருக்கிறாயா என்று யாராகிலும் உங்களிடத்திலே வந்து அதைரியப்படுத்தினால், How can you believe that when you have not seen heaven? நீ பரலோகத்தை காணாமல் இருக்கும் பொழுது அதை எப்படி விசுவாசிக்கின்றாய்? Have you had any interviews with dead people who have gone to heaven? பரலோகத்திற்கு சென்றதான மரித்த நபர்களோடு கூட நீ எப்பொழுதாகிலும் பேசி இருக்கிறாயா? Then how do you know there's heaven? அப்படி என்றால் எப்படி பரலோகம் இருக்கிறது என்பது உனக்கு தெரியும்? Even if you don't know how to argue, you're not going to think in those lines again. You're going to say in your mind, whatever you argue
you and ask me, you are a fool, I believe in heaven, that's it. உங்களுக்கு ஒருவேளை அவரடை எதிர்த்து தர்க்கம் பண்ணக்கூடியதான திறமை இல்லாவிட்டாலும் கூட உங்களுடைய மனதிலே நீங்கள் நினைத்துக் கொள்வீர்கள், ஓ முட்டாளே, நீ என்னதான் என்னிடத்திலே கேள்வி கேட்டாலும் பர்லோகம் இருப்பது உண்மை உண்மைதான், ஆனால் என்னிடத்தில உன்னிடம் தர்க்கிப்பதற்கு போதிய வார்த்தைகள் இல்லை. That's theoretical faith and that is very important. இது கொள்கை அளவிலான விசுவாசம், அது மிக இன்றுமையாதது. But there is another faith, this theoretical faith is foresight. இந்த கொள்கை அளவிலான இந்த விசுவாசம் தான் அது தொலைநோக்கு. So with eyes of faith we are able to see many years ahead beyond death at a place that God has prepared for us. விசுவாச கண்களினாலே தொலைநோக்கோடு கூட நமக்காக தேவன் சேமித்து வைத்திருக்கிறதான அந்த ஆசீர்வாதத்தின் காரியங்களை நம்மால் காண முடிகிறது. So that theoretical faith helps us to see our heavenly home far away. நாம் தொலைநோக்கில் தொலைதூரத்தில் காணப்படுகிறதான நம்முடைய பரலோக வீட்டை தொலைநோக்கின் மூலமாக நம்மால் காண முடிகிறது. But there is another faith. இன்னொரு விசுவாசமும் உண்டு. That is also a foresight. அதுவும் கூட தொலைநோக்குதான். That's called applied faith. அது நம்முடைய ஜீவியத்தில் நாம் பயன்படுத்துகின்ற உபயோகப்படுத்துகின்ற விசுவாசம். It's a faith that we have to use in our daily life. நம்முடைய அனுதின ஜீவியத்திலே நாம் பயன்பாட்டிலே கொண்டு வரப்படுகின்ற விசுவாசம். It's like this. அது இவ்விதமாக. With theoretical faith we can see the heavenly home beyond. கொள்கை விசுவாசத்தின்படி தொலைதூரத்தில் இருக்கிறதான அந்த பரலோகத்தை நாம் விசுவாச கண்களால் காணுகிறோம். But through applied faith I discover the road that takes me from here to there. நாம் அதை பயிற்சிக்கிற விசுவாசத்திலே கொண்டு வருகின்ற பொழுது அந்த தொலைதூரத்தில் இருக்கிற அந்த பரலோகத்திற்கு நாம் ஒரு ரோடை போட்டு விடுகின்றோம். So both are essential, theoretical faith and applied faith. கொள்கை ரீதியான விசுவாசமும் அதே நேரத்தில் நாம் பயிற்சியிலே கொண்டு வருகிறதான அந்த விசுவாசமும் இரண்டுமே மிக முக்கியமானது. The good news is that almost all of us have that theoretical faith. நல்ல செய்தி என்னவென்றால் நாம் எல்லோருக்கும் கொள்கை அளவிலான அந்த விசுவாசம் காணப்படுகிறது. The bad news is that we are very lacking in applied faith. என்றாலும் கெட்ட செய்தி என்னவென்றால் அந்த விசுவாசத்தை பயிற்சியில் கொண்டு வருகிறதிலே நம்மில் அநேகர் அதை தவறவிட்டு விடுகின்றோம். In practical faith we all have a lot to grow. நாம் பயிற்சிக்கிற விசுவாசத்திலே நம்மில் அனைவரும் அநேக வளர வேண்டும். One day one sister read a verse like this in the Bible. ஒரு நாளிலே ஒரு சகோதரி வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை இவ்விதமாக வாசித்தார். If you have faith as a grain of mustard seed. ஒரு கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்குள்ளே இருந்தால். If you ask a tree to be uprooted and fall into the sea, it will happen. ஒரு மரத்தை வேரோடு பிடுங்கி சமுத்திரத்தில் விழுந்து போய் என்று சொன்னால் அது அப்படியே நடக்கும். Immediately she went out of the window. உடனடியாக அவர்கள் ஜன்னலிடத்திலே சென்றார்கள். There was a tree in her garden. அவருடைய தோட்டத்திலே ஒரு மரம் இருந்தது. She went and knelt down. அவர் அங்கு போய் முடங்காற்படியிட்டார்கள். I command that tree to be uprooted and be removed from my house. அந்த மரமானது வேரோடே பிடுங்கப்பட்டு என்னுடைய வீட்டிலிருந்து பிடுங்கப்பட்டு அது அப்படியே அகன்று போக வேண்டும். For half an hour she exercised her faith and prayed. அரை மணி நேரம் தன்னுடைய விசுவாசத்தை அவர்கள் பயிற்சித்துக் கொண்டிருந்தார்கள். And after that she went and looked out of the window. அதற்கு பிறகு அவர்கள் போய் அந்த ஜன்னலை திறந்து பார்த்தார்கள். The tree was still there. அங்கு அந்த மரம் இன்னும் அப்படியே இருந்தது. Then she said, I knew it would be here. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், எனக்கு தெரியும் இந்த மரம் இங்கேயே தான் இருக்கும். That's called lack of applied faith. இதுதான் பயிற்சிக்கிற அந்த விசுவாசத்தில் இருக்கின்ற குறைபாடு. So at a knowledge level we have faith, but when it comes to putting faith into action there's a lot missing. கொள்கை ரீதியிலே நமக்கு விசுவாசம் அதிகமாக இருக்கின்றது, என்றாலும் அந்த விசுவாசத்தை பயிற்சியில் ஈடுபடுத்துகின்ற பொழுது அதிலே குறைகள் காணப்படுகிறது. In day to day life we need that faith. அனுதின ஜீவியத்திலே நமக்கு அந்த விசுவாசம் தேவை. In our trials we need that faith. நம்முடைய சோதனைகளிலே அந்த விசுவாசம் நமக்கு தேவை. Otherwise what will happen is the situation will start pressing us and that will seem very real to us and it will kill us. சூழ்நிலைகள் வரும்பொழுது அந்த சூழ்நிலைகள் மிகவும் பெரிதாக பாரமாக தோன்றி அந்த சூழ்நிலைகள் நம்மை இறுக்கி கொன்று போடும். So we have to be very careful and we have to pray hard that we might all increase in this applied faith. நாம் பயிற்சிக்கிற விசுவாசத்திலே நாம் அனுதினமும் வளர்ந்து பெருக வேண்டும் என்பதிலே நாம் மிகுந்த கவனம் உள்ளவராக இருக்க வேண்டும். Faith life is actually a very exciting life. விசுவாச ஜீவியமானது மிகவும் ஒரு ஆச்சரியமான அனுபவம்.
But if we lack faith, நாம் விசுவாசத்தை இழந்தால், faith life becomes a torture. விசுவாச ஜீவியமே நம்மை கொடுமைப்படுத்துவதாக இருக்கும். It's because we lack faith that when we look at the trials around us, we are not able to see beyond it. விசுவாசம் நமக்கு இல்லாமல் இருக்கும் பொழுது, நம்மை சுற்றிலும் சோதனைகள், பாடுகள், கஷ்டங்கள் காணப்படுகின்ற பொழுது, அதை நம்மை கொடுமைப்படுத்துவதாக இருக்கும். When some believers come with their problems, சில விசுவாசிகள் சில பிரச்சனைகளோடு வருகின்ற போது, and they say, it's like this in my house, it's like that, my husband is doing this, my wife is doing this, and so on. என்னுடைய வீடு இப்படி இருக்கிறது, என்னுடைய மனைவி இப்படி இருக்கிறாள், என்னுடைய புருஷன் இப்படி இருக்கிறார் என்று அநேக பிரச்சனைகளை அவர்கள் சொல்லுவார்கள். And I encourage them like this. நான் அவர்களை இவ்விதமாக தைரியப்படுத்துவதுண்டு. Don't look at the situation. நீங்கள் சூழ்நிலைகளை நோக்கி பார்க்க வேண்டாம். Don't look at the state of your wife or your husband. உன்னுடைய மனைவியின் நிலையோ, உன்னுடைய புருஷனின் நிலையோ நீ நோக்கி பார்க்க வேண்டாம். Believe in that great God who is able to do things for you. அந்த பெரிய தேவன் உங்களுக்காக காரியத்தை செய்ய வல்லவர் என்பதை நீங்கள் விசுவாசித்து அவரை நோக்கி பாருங்கள். Greater than your problem. உன்னுடைய பிரச்சனையை காட்டிலும் அவர் பெரியவர். The next thing they say is, அடுத்தது அவர்கள் சொல்வது என்னவென்றால், yes brother, please pray, somehow God should touch my wife and change her. அப்பொழுது தயவு செய்து சகோதரே, எனக்கு ஜெபியுங்கள், என்னுடைய மனைவியை தேவன் தாமே தொட வேண்டும். Somehow God should save my husband. எப்படியாவது என்னுடைய புருஷனை தேவனே ரட்சிக்க வேண்டும். I'm just asking you to believe and you're continuing to murmur and looking at the situation. நான் உன்னை ஜெபிக்கும்படியாக சொல்லுகிறேன். ஜெபிக்கும்படியாக asking you to believe. நீ விசுவாசிக்க வேண்டும் என்று நான் சொல்லுகின்ற பொழுது தொடர்ச்சியாக உன்னுடைய காரியத்தையே நீ முறுமுறுப்போடு சொல்லிக் கொண்டிருக்கிறாய். That's called lack of applied faith. இதுதான் பயிற்சிக்கிற விசுவாசத்தில் காணப்படுகிற குறைபாடு. The unconverted wife or unconverted husband or that witchcraft that is working against us or that state of unemployment or that unfinished debt or that sickness that is chronic, all this seems to be very real. We are not able to believe and see the great God beyond this. ரட்சிக்கப்படாத மனைவியோ, ரட்சிக்கப்படாத புருஷனோ, கடன் தொல்லையாலோ, இல்லாவிட்டால் அந்த வீட்டுக்கு விரோதமான மந்திர சக்திகளோ, இவைகள் எல்லாம் சூட காணப்படுகின்ற பொழுது, நெருக்குகின்ற பொழுது, இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு வல்லமை உள்ள தேவன் உண்டு என்கிற தொலைநோக்கு பார்வை இல்லாமையினாலே இவ்விதம் காணப்படுகிறது. When you turn to Numbers chapter 13 and 14, எண்ணாகமம் 13 அதிகாரம் 14 அதிகாரங்களை திருப்புகின்ற போது, there you can see the unbelief of the Israelites. இஸ்ரவேலருடைய அவிசுவாசத்தை குறித்து அங்கு நாம் வாசிக்கின்றோம். 12 people went to spy Israel. இஸ்ரவேல் தேசத்தை வேவு பார்க்கும்படியாக 12 வேவுகாரர்கள் சென்றார்கள். The Israelites were near Canaan. இப்பொழுது இஸ்ரவேலர் கானான் தேசத்தை நெருங்கிக் கொண்டிருந்தார்கள். That's going to become their homeland hereafter. இதற்கு பிறகு அவர்களுடைய தாய் நாடாக அதுதான் காணப்பட போகிறது. But before that, the Moses sent 12 spies, go and have a look at that place and come back. இதற்கு முன்பாக the மோசே 12 வேவுகாரரை அனுப்பி அந்த தேசத்தை வேவு பார்த்து வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார். 12 people went and saw the land and came back. 12 பேர் போய் அந்த தேசத்தை பார்த்துவிட்டு அவர்கள் திரும்பி வந்தார்கள். They didn't see different things, they all saw the same thing. அவர்கள் வித்தியாசமான காரியங்களை காணவில்லை, அவர்கள் அனைவருமே ஒரே காரியத்தையே கண்டார்கள். But when they came back, they came back with two different reports. அவர்கள் திரும்பி வந்தபொழுது இருவித கருத்துக்களோடு கூட அவர்கள் வந்தார்கள். 10 of them said one thing, 2 of them said another thing. 10 பேர் ஒரு காரியத்தையும், மற்ற 2 பேர் இன்னொரு காரியத்தையும் சொன்னார்கள். Two people said, it's a very prosperous land, beautiful land, it's just the land for us, God has given it to us and we'll take the land. அந்த ரெண்டு பேர் சொன்னார்கள், அந்த தேசம் மிகவும் செழிப்பான தேசம், மிகவும் நல்ல தேசம், தேவன் நமக்கு அதை தந்தருளுவார், நாம் அதை சுதந்திரித்துக் கொள்வோம். The other 10, the majority said something different. என்றாலும் அந்த 10 பேராகிய அந்த பெரிய ஜனக்கூட்டமோ அவர்கள் வித்தியாசமான ஒன்றை சொன்னார்கள். Yes, it's true, as you said, it's a land flowing with milk and honey. பாலும் தேனும் ஓடுகிறதான தேசம். It's a prosperous and fertile land. அது மிகவும் செழிப்பான தேசம். It's very good to inhabit and inherit. நாம் அதை போய் சுதந்திரித்துக் கொள்வதற்கு அது ஒரு நல்ல தேசம். But capital BUT, there are huge giants there in that place. என்றாலும் அங்கு காணப்படுகிற ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், அங்கு ராட்சதர்கள் ஜீவிக்கிறார்கள். We can't win them. நாம் அவர்களை ஜெயிக்க முடியாது. If we go to fight with them, we are bread for them, they'll just chew us up. நாம் அவர்களோடு கூட யுத்தம் செய்ய முற்படுவோம் என்றால் நாம் அவர்களுக்கு இரையாவும், நம்மை பட்சித்து போடுவார்கள். And we are like grasshoppers before those giants. அவர்களுக்கு முன்பாக நாங்கள் வெட்டுக்கிளிகள்
ஸ்திரீகளைப் போல காணப்பட்டோம். Let me ask you this question. என்றாலும் நான் உங்களைப் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். Did they tell lies? நீங்கள் பொய், Did they tell lies? அவர்கள் பொய் சொன்னார்களா? Did the 10 spies tell lies? இந்த பத்து வேவுகாரர்கள் பொய் சொன்னார்களா? No, they told the truth. ஆம், அவர்கள் உண்மைதான் சொன்னார்கள். What they said about the giants was the truth. அவர்கள் அந்த ராட்சதர்களைப் பற்றி சொல்லியது உண்மையே. That they were grasshoppers before them was the truth. அவர்களுடைய கண், அவர்களுக்கு முன்பாக இவர்கள் வெட்டுக்கிளிகளைப் போல தோற்றமளித்தார்கள், அதுவும் உண்மையே. If we go to fight with those giants, we'll be bread. That was the truth. அவர்களோடு கூட நாம் யுத்தம் செய்ய முற்படுவோம் என்றால் நாம் அவர்களுக்கு இரையாவோம் என்று சொன்னதும் உண்மையே. But the Bible calls that true report as evil report. என்றாலும் அந்த உண்மை செய்தியே வேதாகமமானது அது பொய் செய்தி என்று சொல்லுகிறது. துர்ச்செய்தி. துர்ச்செய்தி என்று சொல்லுகிறது. Why? ஏன்? Because it lacked faith. ஏனென்றால் அந்த செய்தியிலே விசுவாசம் இல்லை. God brought them out of Egypt through a miracle. ஒரு அற்புதத்தின் மூலமாகவே தேவன் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். Took them across the sea through a miracle. அவர்களை சிவந்த சமுத்திரத்தின் ஊடாக நடத்தி வந்ததும் ஒரு அற்புதமே. Fought their battles through a miracle. அவர்கள் யுத்த களங்களை செய்ய வைத்ததும் ஒரு அற்புதமே. Fed them through a miracle. அவர்களை போஷித்ததும் அற்புதமே. And now their faith should have been built up by now in that big God, so that that big God who led them through miracles till now is still able to do another miracle and take them in. இம்மட்டுமாக தங்களுடைய ஜீவியத்திலே அற்புதங்களை அடையாளங்களும் நடப்பித்ததான அந்த பெரிய தேவனின் மீது விசுவாசம் வைத்து தங்களுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பி இந்த தேவன் எங்களை அந்த தேசத்திற்கு நிச்சயமாக கொண்டு செல்வார் என்கிற விசுவாசம் அவர்களுக்குள் இருந்திருக்க வேண்டும். But when they submitted their report, that report should have been mixed with this faith that was built up within them. என்றாலும் அவர்கள் இந்த செய்தியை சொன்ன பொழுது அவர்களுக்குள்ளாக இந்த விசுவாசத்தின் வார்த்தைகளை கலந்து அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும். But they said it just as they saw it. அவர்கள் என்னத்தை கண்டார்களோ அதை அப்படியே அங்கு வந்து சொன்னார்கள். That was evil report according to heaven. பரலோகத்திற்கு பரலோகத்தின்படி அது துர்ச்செய்தியாக இருந்தது. But the other two, என்றாலும் மற்ற இரண்டு பேரும், they spoke a different language. அவர்கள் வித்தியாசமான காரியத்தை சொன்னார்கள். Language, different language. வித்தியாசமான மொழியை சொன்னார்கள். They said, no, 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 they are giants, all right, but our God will give them into our hands. அவர்கள் ராட்சதர்கள் உண்மைதான், என்றாலும் தேவனோ அவர்களை நம்மிடத்தில் ஒப்புக்கொடுப்பார். Read what those two people said in Numbers 14:9. எண்ணாகமம் 14:9 அந்த இருவர் சொன்னதை நீங்கள் வாசியுங்கள். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். Only rebel not ye against the Lord, neither fear ye the people of the land, for they are bread of bread for us. For they are bread for us. The giants are bread for us. அந்த ராட்சதர்கள் நமக்கு இரையாவார்கள். So they are saying something different. இவர்கள் வித்தியாசமாக ஒன்றை சொல்லுகிறார்கள். Don't worry, they may be giants, but God is with us. Their defense has gone away. They will become bread for us. அவர்கள் ராட்சதர்கள் தான், என்றாலும் அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போய்விட்டது. What is human tendency? என்றாலும் மனிதனுடைய தன்மை என்ன? Suppose this brother is a man of faith. இந்த சகோதரர் விசுவாசத்தின் புருஷர் என்று வைத்துக் கொள்வோம். And I'm a man of sight. நான் தரிசித்து நடக்கிற மனுஷர். And this brother says, you know, the news has come that some poisonous gas is moving about this place. இந்த இடத்திலே விஷ வாயு பரவி இருக்கிறது என்கிறதான ஒரு செய்தி வந்திருக்கிறது என்று இந்த நபர் சொல்லுகிறார். If it goes into your nose, then you won't survive. In few days you'll die. அந்த காற்றானது, விஷ காற்றானது உங்களுடைய மூக்குக்குள் செல்லும் என்றால் சில நாட்களுக்குள் நீங்கள் மரித்து போவீர்கள். And I say, என்றாலும் நான் சொல்லுகிறேன், sorry, I changed the roles. He is telling the bad news and I am saying the good. I'm a man of faith now. Let's continue. And this brother has said the truth. இந்த சகோதரர் உண்மையை அவர் சொல்லுகின்றார். And now I am saying, no, no, don't worry, let the gas come. God won't permit us to die. He is with us. என்றாலும் நான் சொல்லுகிறேன், ஏனென்றால் நான் விசுவாசத்தின் புருஷன். நான் சொல்லுகிறேன், விஷவாயு இருந்தாலும் பரவாயில்லை, அது நமக்குள் சென்றாலும் நம்மை ஒன்றும் செய்யாது என்று நான் அந்த விசுவாசத்தின் வார்த்தையை பேசுகிறேன். Then what does he say? அப்பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? Brothers, sisters, we have families. This brother is single. If he dies, he doesn't have anything to lose. You have families to lose. Listen to sense. Listen to what I say.
அப்பொழுது இவர் சொல்லுவார், ஐயோ இவர் சொல்லுவதை நம்பாதிருங்கள், ஏனென்றால் இவர் தனிக்கட்ட, இவருக்கு குடும்பம் ஒன்றுமில்லை, நமக்கோ குடும்பம் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறது, என்றாலும் அவர் சொல்வதை நம்பாதையுங்கள் என்று சொல்லுவார். I will say, no family, your God and my God are the same God and he who keeps me will keep you. அப்பொழுது நான் சொல்லுவேன், அது குடும்பமோ குடும்பமில்லை, அதெல்லாம் ஒன்றுமில்லை, நம்மை காக்கிறவர் தேவனே, ஆகவே தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. Which will you listen to? நீங்கள் எதை கேட்பீர்கள்? This brother's truth will be big truth. இந்த சகோதரனுடைய உண்மையானது பெரிய உண்மையாக இருக்கும். Yes, we have families. ஆம், எங்களுக்கு குடும்பம் இருக்கிறது. See, that's what they said, you know. இதைத்தான் அவர்களும் சொன்னார்கள். Read verse 3:14:3. 14:3 வாசிங்கள். என்னாகவும் 14:3. நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும், எங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும், கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். They are very sacrificial people, these men of unbelief. இந்த அவிசுவாச வீரர்கள், இவர்கள் அவர்கள் தியாகிகளாக இருந்தார்கள். You know why? ஏன்? They said, if we die, never mind, my wife, my children. நான் செத்து போனால் பரவாயில்லை, என்னுடைய மனைவியும் பிள்ளைகளும். But Caleb and Joshua, they also had wives and children. காலேபுக்கும் யோசுவாவுக்கும் மனைவியும் பிள்ளைகளும் இருந்தார்கள். But still they spoke a different language. என்றாலும் அவர்களோ வித்தியாசமான பாஷையை பேசினார்கள். Why didn't they say, what about my wife, my children, if they die, what will happen? என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகளும் அவர்கள் செத்து போனால் எனக்கு என்ன நடக்கும் என்று அவர்கள் ஏன் சொல்லவில்லை? They spoke a different language and told the people, no, don't worry, the giants are maybe there, but God will give us the victory. என்றாலும் அவர்களோ வித்தியாசமான பாஷையிலே, அங்கே ராட்சசர்கள் உண்டு, என்றாலும் நம்முடைய தேவன் நமக்கு அவர்களை இரையாக தருவார். So when these two people spoke to the entire congregation to encourage them and increase their faith, இந்த இரண்டு பேரும் அந்த முழு கூட்டத்தாரோடும் பேசி அவருடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணினபோது, what was their reaction? அவருடைய பிரதிக்கிரி என்னவாக இருந்தது? Read verse 10. 10 வாசியுங்கள். அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். That was the reaction. அதுதான் அவருடைய பிரதிக்கிரியையாக When the two people spoke faith to the crowd took stones to throw on them. இந்த இரண்டு பேரும் விசுவாசத்தின் வார்த்தைகளை அந்த ஜனக்கூட்டத்தினிடத்தில் பேசின பொழுது, இப்பொழுது இந்த ஜனக்கூட்டமானது அவர்களை கல்லெறியும்படியாக கல்லை கையில் எடுத்துக்கொண்டது. So when the poisonous gases reached nearby, அந்த விஷ வாயு அப்படியே நெருங்கி வருகின்ற போது, and this brother saying, all of you get up and go, meeting we can do the next year also, we can have another convention, now we have to survive. கன்வென்ஷன் கூட்டத்தை அடுத்த வருஷம் கூட வைத்திருக்கலாம், என்றாலும் இப்பொழுது நாம் பிழைக்க வேண்டுமே, ஆகவே நாம் எல்லாரும் ஓடி போவோம். And I will say, no, don't get up and run away, sit here, God is conducting, he will preserve us. இல்லை, நீங்கள் யாரும் எழுந்திருந்து போக வேண்டாம், தேவன் நம்மை பாதுகாப்பார், நம்மை அவரே காத்துக்கொள்வார் என்று நான் சொல்லுவேன். What will our unbelief say? நம்முடைய அவிசுவாசம் என்ன சொல்லும்? Oh, my wife, my husband, my children, my house. என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளை, என்னுடைய கணவர், என்னுடைய வீடு. And I'll say, no, don't worry, God will look after. இல்லை, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார். What will you say? நீங்கள் என்ன சொல்வீர்கள்? Now only is very spiritual. இப்பொழுதுதான் இவர் மிகவும் ஆவிக்குரியவர். He doesn't know how to teach us to survive. Not only they'll preach, these people know only how to preach. இந்த ஜனங்களுக்கு வெறும் பிரசங்கம் மாத்திரமே பண்ண தெரியுமே ஒழிய எப்படி ஜீவிப்பது என்பது இவர்களுக்கு தெரியாது. These days we won't take stones to throw, we'll say words like this. இந்த காலங்களிலே நாம் கல்லை எடுத்துக்கொள்ள மாட்டோம், என்றாலும் நாம் வார்த்தைகளை பிரயோகிப்போம். That's why we are in need of applied faith. ஆகவே நமக்கு பயிற்சிக்கிற விசுவாசம் தேவைப்படுகிறது. One day one father's young daughter died. ஒரு நாளிலே ஒரு தகப்பனாருடைய இளைய குமாரத்தி அவள் மரித்து போனாள். 1999 two students in a school in America shot 11 students dead and then shot one teacher dead and then shot themselves dead. ரெண்டு மாணவர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள், ஒரு பள்ளிக்கூடத்தில் புகுந்து 11 பிள்ளைகளையும் ஆசிரியரையும் அவர்கள் கொன்றுவிட்டு சுட்டு கொன்றுவிட்டு தங்களை தாங்களே அவர்கள் சுட்டு கொண்டு விட்டார்கள். One of the dead people was this girl. அவர்கள் செத்து போனவர்களில் ஒருவர் இந்த குழந்தை. She was 18 years old. அவள் 18 வயதுள்ளவளாக இருந்தாள். A spiritual girl, born again girl. அவள் ஆவிக்குரியவளாக மறுபடியும் பிறந்தவளாக இருந்தாள். And she was a
she was very close to God. அவள் தேவனண்டை மிகவும் நெருங்கி சேர்ந்தவளாக இருந்தாள். And she had already prophesied, "I am not going to live long." நான் அதிக நாள் உயிர் வாழ மாட்டேன் என்று ஏற்கனவே அவள் தீர்க்கதரிசனம் சொல்லியிருந்தாள். Before shooting her dead, those two boys took her by the collar and said, "Do you still believe in God?" அவளை சுட்டுக் கொள்ளும் பொழுது அவர்கள் அவளுடைய காலரை பிடித்து தூக்கி, "இன்னும் நீ தேவனை உறுதியாக நம்புகிறாயா?" என்று கேட்டார்கள். She said, "Yes." ஆம் என்று சொன்னாள். They shot her through the head. அவள் அவருடைய தலையிலே வைத்து அவளை துப்பாக்கி குண்டால் சுட்டார்கள். That's how she died. இவ்விதமாகத்தான் அவள் செத்துப்போனாள். But in her funeral, thousands were saved. என்றாலும் அவளுடைய அடக்க ஆராதனையிலே ஆயிரக்கணக்கானவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். The pastor in the funeral asked a question. அந்த அடக்க ஆராதனையை நடத்தினதான பாஸ்டர் ஒரு கேள்வியை கேட்டார். This girl has run her race and she has put down a torch for others to carry. Who will take up this torch and keep running in America? இந்த சகோதரி தன்னுடைய ஓட்டத்தை வெற்றிகரமாக முடித்து அந்த ஓட்ட பந்தய பொருளை இப்பொழுது மற்றவர்களிடத்திலே கொடுத்து அதை தொடர் ஓட்டமாக ஓடும்படியாக அதை இந்த அமெரிக்கா தேசத்தில் உள்ள ஒருவரிடத்திலே கொடுக்க போகிறாள். அதை யார் இப்பொழுது பெற்றுக்கொள்வது? Thousands of people lifted up their hands. ஆயிரக்கணக்கானவர்கள் தங்களுடைய கரங்களை உயர்த்தினார்கள். One man was looking at this funeral through the television. ஒரு மனிதர் தொலைக்காட்சியின் மூலமாக இந்த அடக்க ஆராதனையை அவர் பார்த்துக் கொண்டிருந்தார். He was going to commit suicide. அவர் தன்னை தற்கொலை செய்து கொள்ளும்படியாக அவர் எத்தனித்துக் கொண்டிருந்தார். He had put his gun to his forehead. தன்னுடைய நெற்றியிலே அவர் துப்பாக்கியை அடித்து பிடித்தபடி இருந்தார். At that time the pastor was asking the question. அந்த நேரத்தில் தான் இந்த பாஸ்டர் இந்த கேள்வியை கேட்டார். Who will take up this torch and follow in America? இன் அமெரிக்கா தேசத்திலே இந்த ஓட்ட பந்தய பொருளை பெற்றுக்கொண்டு யார் இப்பொழுது ஓட போகிறார்கள்? He put down his hand and put down his gun and lifted up his hand. அப்பொழுது தன்னுடைய கைத்துப்பாக்கியை கீழே போட்டுவிட்டு தன்னுடைய கரத்தை உயர்த்தினார். When the father heard all this, அந்த தகப்பன் இதை எல்லாவற்றையும் கேட்டபோது, he testified. அவர் சாட்சி கொடுத்தார். God has been teaching me something. தேவன் என்னிடத்தில் சில காரியங்களை போதித்தார். He's been telling me, don't look at things, see through things. நீ எந்த காரியத்தையும் அப்படியே பார்க்க வேண்டாம், அந்த காரியத்தினூடாக நீ பார் என்று சொன்னார். That's also foresight. அதுவும் கூட தொலைநோக்குதான். So God told, don't look at the situation, see through the situation. சூழ்நிலைகளை நோக்கி பார்க்க வேண்டாம், சூழ்நிலைகளினூடாக நீ கடந்து பார். Don't look at the death of your daughter, see through the death of your daughter. உன்னுடைய மகளினுடைய மரணத்தை நீ நோக்கி பார்க்க வேண்டாம், உங்களுடைய மகளினுடைய மரணத்தினூடாக நீ பார். Then he said, continued to say, அவர் தொடர்ச்சியாக சொன்னார். Jesus says in the Bible, இயேசு கிறிஸ்து வேதாகமத்திலே சொல்லி இருக்கிறார், if a man asks for bread to another man, will he give him a stone? ஒரு மனிதன் மற்றவரிடத்திலே அப்பத்தை கேட்கின்ற பொழுது அவன் அப்பத்திற்கு பதிலாக கல்லை தருவானா? If he asks for an egg, will he give him a serpent? அவன் முட்டையை கேட்கும் பொழுது அதற்கு பதிலாக அவன் சர்பத்தை தருவானா? If he asks for fish, will he give him a scorpion? அவன் மீனை கேட்கின்ற பொழுது அதற்கு பதிலாக தேளை தருவானா? Why did Jesus say such things? ஏன் இயேசு இவ்விதமாக சொன்னார்? So God was speaking to him. தேவன் அவரோடு பேசினார். He said, my child, you are going to see situations that look like stones, that look like serpents, that look like scorpions. என்னுடைய மகனே, நீ தேளை போல, நீ கல்லை போல, நீ பாம்பை போல இருக்கிறதான சூழ்நிலைகளை காணப்போகிறாய். But don't look at them. நீ அவைகளை அப்படியே நோக்கி பார்க்க வேண்டாம். See through the stone, you will see bread. கண்கள் அந்த கல்லினூடாக நீ பார், நீ அப்பத்தை காண்பாய். See through the scorpion, you will see fish. தேளின் மூலமாக நீ பார், நீ மீன் காண்பாய். See through the serpent, you will see the egg there. நீ சர்பத்தினூடாக பார், நீ அங்கு முட்டையை காண்பாய். He said, I see through the death of my daughter. என்னுடைய மகளினுடைய மரணத்தின் மூலமாக நான் காணுகின்றேன். And I have seen the salvation of thousands of young people in her funeral service. அவளுடைய அடக்க ஆராதனையிலே ஆயிரக்கணக்கான அமெரிக்கர்கள் ரட்சிக்கப்பட்டதை நான் காணுகின்றேன். Shall we close our eyes? நாம் நம்முடைய கண்களை சற்று மூடுவோம். We all have problems. நம் எல்லாருக்கும் பிரச்சனைகள் உண்டு. But we all need applied faith. என்றாலும் நமக்கோ பயிற்சிக்கின்றதான அந்த விசுவாசம் காணப்பட வேண்டும். Don't look at the problem. நீங்கள் பிரச்சனையை நோக்கி பார்க்க வேண்டும். See through the problem. நீங்கள் பிரச்சனைகளை நூடாக பாருங்கள். We walk not by sight, but we walk by faith. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். We need faith.
faith for our practical living. நம்முடைய அனுதின ஜீவியத்திற்கு விசுவாசம் தேவை. Blessed are ye that believe. அவரை விசுவாசிப்பவர்கள் பாக்கியவான்கள். For you shall see a performance of those things which are spoken by the Lord. தேவனால் பேசப்பட்டதான அனைத்து காரியங்களையும் நீங்கள் காண்பீர்கள். May the Lord increase our faith. தேவன் தாமே நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவாராக. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான கர்த்தாவே, நீ கிருபையும் இறக்கும் தயவுள்ள கரத்தில் கடந்து வந்த நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, விசுவாசத்தை குறித்து ஒன்று கூட எங்களுக்கு இந்த வேலை உணர்த்தி பேசினீர் ஆண்டவர். கர்த்தாவே, நாங்கள் மேலுள்ள விசுவாசத்தை எங்களுடைய ஜீவியத்தில் நாங்கள் அப்பியாசிக்கும் போது கர்த்தர் எங்களுக்காக கிரீ செய்கிறவராய், உடைய வல்லமை வெளிப்படுத்துகிறவராய், உடைய நாமத்தை மகத்துவப்படுத்தும்படியாக உடைய கரத்தில் ஆண்டவர் எங்களை நீ தூக்கி எடுக்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இஸ்ரேல் ஜனங்களுக்காக செங்கடலை இரண்டாய் பிளந்து உலர்ந்த தலையின் வழியாய் அவரை நடக்க பண்ணின தேவன், அவர்கள் கானானுக்குள் பிரவேசிக்கும்படியாய் அந்த யோர்தானையும் கூட, கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்த அந்த யோர்தானையும் கூட ஒரு குவியலாய் குவித்து வைத்து அதன்றி உலர்ந்த தரையின் வழியாய் அவருடைய ஜனத்தை நீ நடத்தின சர்வ வல்லமுள்ள தேவனாகி நீ எங்களுடைய மத்தியில் நீர் கடந்து வந்திருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
உடைய பிள்ளைகளும் கூட விசுவாசத்தோடு கூட ஏறிட்டு நோக்கி பார்த்து தங்களுடைய பிரச்சனைகளை அல்ல, தங்களுடைய வியாதிகளை அல்ல, தங்களுக்கு இருக்கிற போராட்டத்தை அல்ல, அவைகள் ஒருவேளை பெரிய பர்வதத்தை போல காணப்பட்டு கொண்டிருந்தாலும் ஆண்டவரே விசுவாசத்தோடு கூட உம்மை நோக்கி பார்த்து இவை எல்லாவற்றின் மேலும் ஜெயத்தை தரவல்ல தேவனாகி உம்மை நோக்கி பார்த்து தங்களுடைய கரம் நீட்டி உம்மை தொட்டபடியினால் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை நீர் இந்த வேளையில் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர் ஆண்டவரே, சுகமாக்கி இருக்கிறீர் ஆண்டவரே. சரீரத்துள்ள கஷ்டங்கள் என்னென்ன உண்டோ, ஒருவேளை அவைகள் கட்டிகளாக இருக்கலாம், ஒருவேளை இருதய சம்பந்தமான நோய்களாக இருக்கலாம், ஒருவேளை தோல் சம்பந்தமான ஒரு நோயாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் வியாதியுடைய வல்லமை எதுவாக இருந்தாலும் அதனுடைய முகாந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த நுகத்தை கத்தர் முறித்து போட்டிருக்கிறீர், அதற்காக நன்றியோட ஸ்தோத்திரம். நாங்கள் எங்களுடைய கண்களால் காண்கிறபடியினால் அல்ல, எங்களுடைய தேவன் மேல் உள்ள அந்த விசுவாசத்தால், தேவனுடைய வசனத்தின்படி எங்களுடைய தேவன் எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவராக இருக்கிறபடியினால், அந்த தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறபடியினால் ஆண்டவரே நாங்களுமே நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கடந்து வந்தவுடைய ஜனம் ஒவ்வொருவரையும் கத்தை தொட்டபடியினால் ஆசீர்வதித்திருக்கிறபடியினால் விடுதலையாக்கி இருக்கிறபடியினால் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே எல்லா துதி கணம் மகிமையை ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடி கேட்கிறோம் எங்களுடைய நல்ல பிதாவே, ஆமென். எங்களை அருமையாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே இந்த மூன்றாம் நாள் கூட்டத்தையும் நீர் ஆசீர்வாதமாய் மகிமையாய் நடத்தி தந்திருக்காய் மிஸ்வத்திருக்கிறோம். ஆண்டவரே ஒருவரோடு ஆவியானவர் பேசின எல்லாருடைய அருமையான வார்த்தைகளுக்காய் மிஸ்வத்திருக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நாங்கள் உள்நோக்கோடு தூர தரிசனத்தோடு நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தத்தக்கதாக ஆண்டவரே அதுக்கேற்ற வார்த்தைகளை நீர் பேசி நீர் அதுக்காய் மிஸ்வத்திருக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நாங்கள் போய் சேர வேண்டிய அந்த பரலோக தேசத்திலே நாங்கள் கர்த்தாவே பிரயாணம் பண்ண அந்த விசுவாசத்தை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறீர். அந்த விசுவாசத்தை செயல்முறைகளே நாங்கள் செயல்படுத்தவும் அந்த விசுவாசத்திலே நாங்கள் வளரவும் விசுவாசத்தின் பூர்ணத்தை அடையவும் ஆண்டவரே நாங்கள் நித்திய நித்தியமாய் வாசம் பண்ண போகிற அந்த பரலோகத்திலே சென்றடையவும் கர்த்தாவே அதுக்காக நீர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற உங்களுடைய எல்லா கிரியைகளுக்காய் மிஸ்வத்திருக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய வசனம் கேட்ட எல்லாரையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய அன்பிற்கிற எல்லாரையும் அதிகமாய் ஆசீர்வதிக்க வேணும். நீ சுகந்தந்த எல்லாருக்காய் நாம் சோத்திருக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு சோத்திரம். நீர் ஒவ்வொருவருக்குள்ளே நடப்பித்த எல்லா உம்முடைய கிரியைகளுக்காய் அற்புதமான மகத்துவமான கிரியைகளுக்காய் சோத்திருக்கிறோம். நீர் விடுதலை தந்த எல்லாருக்காய் சோத்திருக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்முடைய அன்பின்கிற ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிக்க வேண்டும். உம்முடைய அன்பின் நோக்கம் உம்முடைய அனாதி நோக்கம் ஒருவர்களையும் நீர் நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். அதுக்கேற்ற விதத்திலே உம்முடைய கரம் தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமே கர்த்தாவே. எப்படி ஆயிலும் உம்முடைய கிருபையுள்ள வசனங்களை கேட்ட ஒவ்வொருவரும் உம்முடைய மகிமையான வரிக்கின்ற ஆயத்தமாக்கப்பட அதுக்கேற்ற எல்லா கிரியைகளும் நடப்பித்தரலும். அதுக்கேற்ற எல்லா கிருபைகளையும் நீர் பாராட்டியர்களும். உம்முடைய சர்வ வல்லமிழக்கிற எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா துதி கனமையும் செலுத்துகிறோம். வசனம் பேசுகிற உம்முடைய தாசனுக்காய் சோத்திரம். இனி அதிகமாய் அவரை பலப்படுத்த அனை ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவரே நீர் எடுத்து பாவியும் உம்முடைய கிருபைக்குள்ளே காத்துக்கொள்ளும். எல்லாவற்றிலே நீர் உம்முடைய பரிசுத்த நாமத்தை மையப்படுத்தி எல்லா துதி கனமையும் செலுத்துகிறோம். யாவற்றை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோனி ஐக்கியமும் காவல் நம் அனைவரோடும் கூட எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.